வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் If you want to fight this freedom, I will give you some of them. நாடு காக்க வேண்டும் முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும் நாடு காக்க வேண்டும் முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும் கேடு செய்யும் மனதை கண்டால் கிளி வீச வேண்டும் தமிழும் வாழ வேண்டும் மனிதம் தரமும் வாழ வேண்டும் தமிழும் வாழ வேண்டும் மனிதன் தரமும் வாழ வேண்டும் அமைதி என்று வேண்டும் ஆசை அளவு காண வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசம் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் La 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 வேண்டும் பெண்ணை மதித்து வாழ வேண்டும் மானம் காக்க வேண்டும் பெண்ணை மதித்து வாழ வேண்டும் உண்மை நண்பர் வேண்டும் இருவர் ஒருவராக வேண்டும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் அறிவில் மனிதனாக வேண்டும் வாசம் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் திருச்சி ஜங்ஷன் விட்டு இறங்கி நாம ரெண்டு பேரும் நேரா எங்க வீட்டுக்கு போறோம் அங்க எங்க அம்மா நம்ம வரவுக்காக வாசப்படியிலேயே காத்துட்டு நிக்கிறாங்க நாம ரெண்டு பேரும் போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறோம் உடனே எங்க அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு என் கண்ணுங்களா நீங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க மாதிரி என்னன்னைக்கு இப்படியே ஒன்னா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க அதை பார்த்து நீ ஏண்டா அழுவுற ஆயந்தே என்னதுன்னு தெரியாதனா இந்த சித்த பாதரம் தான் வளர்ந்தேன் உங்க அம்மா என்னையும் தன்னுடைய மகனா நினைச்சு வாழ்த்துறாங்கன்னு சொன்ன என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் சரி இப்ப நீ நேரா திண்டுக்கல் போக போறது இல்ல திருச்சியில இறங்குறேன் சித்தப்பா பாத்துட்டு ரெண்டு நாள்ல வந்துறேன் உன் சித்தப்பா எங்கடா போயிட போற ஒன்னையும் கூட்டிட்டு வர எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டேன் நீ வரல என்ன ரொம்ப வருத்தப்படுவாங்க
ராமு உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்த. வரும்போது எங்க கூட்டிகிட்டு வராம போயிடுவானோன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா வந்துட்டீங்க. தேஜியாடா, எனக்கு தாய் இல்லாத குறைய நீங்களும் சகோதரம் இல்லாத குறைய சந்தானமும் தீர்த்து வச்சிருக்கீங்க. இனிமே வாழ்க்கையில எனக்கு என்னமா குறை? ராமு, சந்தானம் மாதிரி நீ எனக்கு பிள்ளைதான். ராமர் லட்சுமணர் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும். சரி போங்க, குளிச்சிட்டு சாப்பிடுவாங்க. சுந்தரி கோயம்புத்தூர் இருக்கு. அது பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாம் பத்தி கட்டு அபராதம். இந்த வருஷம் என்னத்தை செய்தோம்? ஆம் போட்டாம எதுக்கு அனுப்புறது? பாரியா அக்கிரமத்த பொண்ணு எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்புது. நான் பொண்ண வாழ்த்துறதா, பொண்ணு என்ன வாழ்த்துறதா? அக்கிரம இன்னொரு கார்டு வந்திருக்கு. அட நம்ம வக்கீல் ஆனா பைத்தியநாதி எழுதியிருக்காரு. நம்ம பையன் ராமு கேசில்ல மைனர் சூட்டு, அது 27ஆம் தேதி ஈரங்கி போட்டிருக்காங்களாம். கேசு 10 வருஷமா நடக்குது. 27ஆம் தேதியாவது ஏதாவது முடிவாகி அந்த 2 லட்சம் அவனுக்கு வந்துடுச்சுன்னா அவன் மேல வர வச்சு அவனுக்கு செல்லவ பண்ண பணத்தெல்லாம் நான் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். என்ன செய்யுது? எல்லாம் ஆளகால உண்டவன் அவன் பாத்துக்கலாம். நமக்கு என்ன அவசியம் தங்கணும்னு வற்புறுத்தான். தங்கிட்டேன் அவங்க அம்மாவுக்கு. நானும் ஒரு பிள்ளை மாதிரி. ஐயோ என்னடா புது சொந்தம் கொண்டாடுறே? நீ படிக்க வந்தா ரயில்ல வர்றிய, வரும்போது போட்டு ட்ரௌசர் சட்டை எல்லாம் போட்டுன்னு வரலாமா? கறி ஆயிடாது. ரயில்ல வரும்போது வழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை போட்டுன்னு வரணும். டேய், நான் ரயில்ல போகும்போது ஒரு நாள் வந்து பிளாட்பார்ம் டிக்கெட் வாங்கி வந்து பாரு, அப்ப தெரியும் நானும் இந்தியன் டிரைவரும் ஒரே கலர்ல வருவோம். இதுல எல்லாம் வெக்கப்படக்கூடாதுரா? இல்ல சித்தப்பா, செகண்ட் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் டீசென்டா இருக்கணும். ஆஹோ, செகண்ட் கிளாஸ்லயே வர்றீங்களா? என் தேர்ட் கிளாஸ்ல வந்தா அந்த வண்டி இங்க கொண்டாந்து கூடாது. செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, இந்த கூட்டத்துல இடி வாங்க முடியாதவங்க அதுல உட்காந்துட்டு வருவாங்க. உனக்கு என்னடா ரத்த ஓட்டம் உள்ளவன்? இந்த ஏன் போவே அது புட்டு போடு, அதுல தூங்கிக்கிட்டு வரலாம். வேடா இந்த கவலை சம்பாதிக்காதால பரிவசிவம் இல்ல படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்லயும் போட்டுறேன். அவ்வளவுதான், நல்லா போட்டு இவன் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? என்ன தம்பி, வாங்க வாங்க தவிக்குமா? சீக்கிரமா நல்ல நாள் பார்த்து நீயும் நானும் மதுரைக்கு போகணும். ஏமா, எனக்கு மருமகள் பார்க்க. இதுக்கெல்லாம் நான் இருக்குமா? நீ போ, உனக்கு பிடிச்சா சரிதான். குழந்தைனா இது என்ன குழந்தை? இந்த காலத்துக்குள்ள அதுக்கு சந்திச்சு பேச வேண்டிய எல்லாம் பேசி கடைசியில ஃபாதர் மதர்ட்ட சொல்றான். ஃபாதர் மதரும் வேற வழி இல்லாம எங்களை கூப்பிட்டு மேரேஜுக்கு ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணுவோங்கிறான். இங்க இடம் எல்லாம் தலைவர்தான் இருந்திருக்கே. சரிதானோ, பொண்ண பார்க்க ஒண்ணு வர சொல்லப்பா. பொண்ணும் பொண்ண பெத்தவங்களும் மாப்பிள்ளைய பார்க்கணும் விரும்புவாங்களா இல்லையா? அதுக்க அப்படி சொல்லுங்க. அப்ப இப்பவே நான் கைலாசம் பிள்ளைக்கு தகவல் கொடுத்துறேன். பொன்னுசாமி எல்லா விஷயங்களையும் எனக்கு டெலிபோன்ல சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி வரல? இப்ப வந்துடுவாங்க. உங்க பொண்ணுங்க? இது அழைச்சிட்டு வர. சாரி. ஆமா, அவன் கலெக்ஷனுக்காக வெளியூர் போயிருக்கான. அவனும் வந்திருந்தான்னா சௌரியமா இருக்கும்.
தம்பி, கைலாசம் பிள்ளைய பார்த்து பேசல. நம்ம குடும்பத்துக்கு தகுதியான இடம். பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா சீக்கிரத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியும். நீ என்னம்மா பொண்ணு பிடிக்கிறதாவது? நான் ஏற்கனவே பா. கும்பிடு, இங்க இருக்காங்கம்மா. எங்க? உங்க பொண்ணுக்கு பார்வை இல்லம்மா. ஏன் பொண்ணுசாமி இதை பத்தி உங்களுக்கு சொல்லலைங்களா? இல்லையே. அப்படியா? அவர் சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். சாந்தி 10 வயசா இருக்கும் போது மின்னல் தாக்கி இப்படி ஆயிடுச்சு. எத்தனையோ கண் டாக்டர்களை வச்சு நானும் பாத்துக்கிட்டே வரேன். கல்யாணத்தை பண்ணி வச்சா வழி கெடுக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. எனக்கும் அதுல முழு நம்பிக்கை இருக்கும்மா. பாவம் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. கடவுள் ஏன் தான் இந்த குறை வச்சாரோ தெரியல. என்ன செய்யறதம்மா? சாந்தியோட வாழ்விலேதான் என் உயிரே இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்க ஆசை நிறைவேறி உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். மன்னிச்சுக்கங்க, நாங்க வரோம். அப்பா, அப்பா. என்னம்மா? எனக்கு மாப்பிள்ளை தேடுற முயற்சியை விட்டுருங்கன்னு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்பா. நான் இருக்கிற இந்த நிலையில யாரப்பா என்ன கல்யாணம் செய்துக்குவாங்க? நமக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய ஆசை? சாந்தி, பார்வை இல்லாத மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு வாழ்வு கொடுக்கணும்னு பெத்த பாவத்துக்காக நீங்க துடிக்கலாம். ஆனா என்ன மனைவியாவும் மருமகளாவும் ஏத்து வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு என்னப்பா இருக்கு? ஏப்பா, நாம அப்படி எதிர்பார்க்கறதுல கூட நியாயம் இல்லை. இல்ல அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஆனா நீங்க வேதனைப்படுறது நினைச்சாலும் என்னால தாங்கவே முடியல. ஏன்ப்பா, நான் உங்களுக்கு பாரமாவா இருக்கேன். என்னம்மா அப்படி சொல்றேன்? எனக்கு பின்னாலே உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாத்த ஒரு நல்லவன் கையில உன்னை ஒப்படைச்சுட்டு அப்புறம் நான் செத்தாலும் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நீங்களும் இப்படி கவலைப்பட்டா எப்படி? நம்ம சாந்தி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் இவரை விட உயர்ந்த மாப்பிள்ளை கிடைக்கத்தான் போற. நீங்க வேணும்னா பாருங்களேன். மல்லிகா, உன் வாக்குப்படி நடந்துட்டா எனக்கு கவலையே கிடையாதம்மா. தோரணம் ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம்.
பகல் கொள்ளையா இருக்கிறேன், இவ்வளவு வட்டி கொடுத்து நான் ஏங்க பணம் வாங்க வர்றேன். நான் ஆபீஸ் வேலையா வந்திருக்கிறேன். பத்து லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே பொண்ணு, தகப்பனார தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்தோம் கல்யாணம் நடக்க வசதி இல்லாம இருக்கு. என்ன தம்பி, பத்து லட்சம் ரூபாய் இருக்குன்ற வசதி இல்லைன்ற என்ன அர்த்தம்? பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? பொண்ணுக்கு பார்வை இல்லை. ஆமா, அதை நினைக்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. பெண்ணு நல்ல தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு, ஆனா இடையில ஏற்பட்ட விபத்துனால கண் பார்வை போயிடுச்சு. அதனால என்ன, கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்ல? இல்லைங்க, என் தாயார் தன் வீட்டுக்கு வர மருமக ஏழையா இருந்தாலும் மூக்கு மொழியோட சுத்தமா லட்சுமிகரமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கு சம்மதிப்பாங்க? என்னப்பா பத்து லட்சம் இருக்கு மூக்கு மொழி இல்லைன்னா என்ன? எந்த புண்ணியவாளனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ
அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் இப்பதானே மதுரை காமராஜபுரம் கைலாசம் உள்ள விட்டு வந்து வர்றேன். சின்ன வயசுல எனக்கு ஒரு சான்ஸ் இப்படி அடிக்காம போயிடுச்சு. சின்ன வயசுல அதிர்ஷ்டம் கட்ட ஒரே பொண்ணு தகப்பனார தவிர வேற யாரும் கிடையாது. மதுரை காமராஜபுரம் இந்த நாட்டுக்குள்ள தனிச்சிறப்பே பெண்ணின் பெருமைதானம். ஆனா பெண்ணா பிறந்தால் மட்டும் அந்த பெருமை வந்துடா. ஒரு நல்ல கணவனுக்கு மனைவியாய் குடும்பத்தின் எல்லா நலங்களையும் அனுபவிச்சு கடைசியில் கணவனுக்கு முன்பே மஞ்சள் குங்குமத்தோடு போகும்போதுதான் பெண்ணின் வாழ்வே நிறைவு பெறும்மா. அவங்களுக்கு இங்க மட்டும் பெருமை இல்லை, வைகுண்டத்திலும் மகாலட்சுமியும் மாலை போட்டு வரவேற்பாளாம். கவலைப்படாதேம்மா, என் மனமறிய நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. அப்படி இருக்கும் போது என் மகளுக்கு மட்டும் வாழ்வு கிடைக்காமலா போகும்? நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும்மா. நல்ல காலம் வரும். வந்தாய், நல்ல காலம் அவதாரம் இருக்கு, நானே வர்றேன். நமஸ்காரம். உனக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கு. எப்பவும் பெண்களுக்கு இந்த மாதிரி புராண கதை தான் சொல்லணும், அதுதான் நல்லது. உக்காரம்மா, உக்கார், நீ உக்காரு. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. மன்னிச்சுக்கணும், தாங்க யாருங்கிறது எனக்கு தெரியலையே. தெரியா? என்ன தெரியாதவங்களே இந்த நாட்டில இல்லையே, அதனால என்ன தெரிவிச்சுதான் போயிச்சு. திண்டுக்கல்ல பேர் போனது சாச்சாட் நீலகண்ட. அவர் பேர் தான் எனக்கு பரமசிவம் பிள்ளைன்னு பேரு. பொன் விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, கல்யாணத்தை பத்தி இப்ப நாங்க எந்த முடிவுக்கும் வர நிலைமையில இல்லை. பாவம், மன ஒடிஞ்சு பேசுற மாதிரி தெரியுது. இந்த காலத்துல தியாக புத்தியே போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணுக்கு கண்ணில்லைன்றது கூட எங்களுக்கு தெரியும். முழு மனசோட தான் எங்க அண்ணன் மாமன் ராமுவுக்கும் உங்க பொண்ணு சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி அந்த பெருமையை நானும் ராமும் அடையலான்னு வந்திருக்கோம். அப்படிங்கிறாருங்க ஐயா, ஆண்டவனா பார்த்துதான் உங்களை இங்க எந்த வேலை நான் செஞ்சாலும் நீலகண்டம் உத்தரவு இல்லாம செய்யறது இல்லை. கல்யாண பேச்ச ஆரம்பிப்போமா? ஆஹா, அதுக்கு என்ன? ஆனா ஒரு தடவை பையனை பார்த்துட்டே என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஓ பாருங்க, வந்து நானா வேணாங்கிற பையனை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. படிப்புல பிய, வயசுல 25, அழகுல நான் சொல்லக்கூடாது, இந்த கலியுக அர்ஜுனை அவ்வளவுதான். அழகுலையும் தைரியத்துல மட்டும் பையனை பார்க்க வர்றீங்களா? அங்கே கல்யாண விஷயம் பேசி முடிச்சிருவோம். அப்படியே பொண்ணு போட்டோ ஒண்ணு இருந்தா இத கொண்டு போட்ட பாட்டா. நம்மள விட சொத்து 7-8 பங்கு தேரும் போல இருக்கு. நல்லா கறக்கலாம் நீலகண்டா. என்ன சொல்றீங்க? நவராத்திரி கொலுவில கண்ணு கழகான பொம்மைகளை பார்க்க வீடு வீடா ஏறி இறங்கின மாதிரி அம்மாவும் பிள்ளையும் அழகிய அந்தஸ்தையும் தேடி அலைஞ்சா சாந்தி மாதிரி குறைவுள்ள பொண்ணுக்கு எப்படி வாழ்வு கிடைக்கும்? அத சொல்றீங்களா? இதுல ஒரு சின்ன சிக்கல். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா தடை சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா எந்த வித மறுப்பு சொல்லாம அந்த பொண்ணை எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லைங்களே. ஆமா, அதுக்கு காரணம் நீங்க தான். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு முதல்ல உங்களை தான் சந்திச்சேன். நீங்க தான் பொண்ணுன்னு என் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். இப்ப பாருங்க, யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படிதான் நடக்கும். இருங்க, முடிவு சொல்லாம போறீங்களே.
யாராருக்கு எங்கெங்க ப்ராப்ளமோ அதுதான் நடக்கும். என்ன போட்டோ பாக்குறீங்களா? சும்மா பாருங்க, இதுல என்ன வைக்கும்? எப்படி பாத்தீங்களா பொண்ணு பாருங்க, ஒரே மூக்குனால என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? கண்ணாது எழுதி வச்ச மாதிரி சித்தப்பா இந்த பொண்ணை பத்தி மூச்சு விடாம மூணு மணி நேரம் என்கிட்ட பேசிருக்காரு. அப்படியா? உங்ககிட்ட கூட நாலு கணக்கா பேசினா கேள்விப்பட்டேன். உங்க மாமாறுல 10:30 மணிக்கு வர போறாராம், அதுக்குள்ள நீங்க சமாளிச்சு சொல்லணும். போட்டோ நல்லா பாத்து சித்தப்பாங்கப்பா. எல்லாருக்கும் இத்தனை நாள் மொட்டை அடிச்சார்ல, இப்ப அவரே மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு பயணி போட்டு. வணக்கங்க. நீங்க மதுரை கைலாசம்? மதுரை எழுதுங்க. கைலாசம்? கைலாசம் பிள்ளைங்க. அடடே, உங்க மாமனாரே உட்கார்றது. உங்க சித்தப்பாவ ஸ்டேஷன்ல பார்த்தேன். என்ன வச்சுட்டு இருந்தாரு? இல்ல, அவசர காரியமா பணிக்கு போய்கிட்டு இருந்தாரு. சொல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி எல்லா விஷயங்களும் தம்பிக்கிட்டே சொல்லியிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. உங்க விருப்பம் என்ன? சொல்ற புள்ளியாது, சித்தப்பா கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாத. சித்தப்பாவும் கோடு கிழிக்க மாட்டாரு, இவரும் தாண்ட மாட்டாரு. அலைய கொஞ்சிட்டே இருந்தா விருப்பம் என்ன சொல்லுங்க? எங்க சித்தப்பா சம்மதம்னா எனக்கு முழு சம்மதங்க. அவ்வளவுதான் தம்பி. பரப்பட்டாச்சா தம்பி? இதை பாருங்க, உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு பூர்ண சம்மதம். அப்ப நான் போய் உடனடியா கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணி தகவல் தெரிவிக்கிறேன். இதை பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் பெரிய ஆடம்பரமா செய்ய போறது இல்லை. நாங்க மாத்திரம் ஆடம்பரத்துக்கு அலையிறோமா? ஏதோ அழகர் கோவில்ல சாதாரணமா செய்யலாம் ஒன்றுட்டு. என்ன எதுக்கு வாங்க? நீங்க என்ன செலவு பண்ண போறீங்களோ அதை கேஷா கையில கொடுங்க, எப்படியோ பண்ணிக்குவோம். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சாப்பிடாம போறீங்களா? எடுப்பு சாப்பாடு கொண்டு வரட்டா? அது சரி, சம்பந்தம் முடியாம சாப்பிட கூடாது இல்லையா? நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. ட்ரெயினுக்கு லேட் ஆயிடு போடுங்க. வரட்டுமா? சாந்தி வந்துட்டீங்களாப்பா? ஆமா அம்மா, உனக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு வந்துட்டேம்மா. பிஏ படிச்சிருக்காரு, பேரு ராமு. அந்த ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி லட்சணமா அடக்கமா இருக்காரு. நான் கொஞ்ச நேரம் தான் சந்திச்சு பேசினேன், எனக்கு ரொம்ப திருப்தி அம்மா. அதோட மாப்பிள்ள நம்ம வீட்டோட இருக்க போறாருமா. விருப்பப்படியே மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு? ஆமா அம்மா, நம்ம ஊரு கதையே அதானேம்மா. மீனாட்சி அம்மனுக்கு வந்த மாப்பிள்ளை சொக்கநாதருக்கு சொந்த ஊரியது நம்ம ஊர் மாப்பிள்ளை தானேம்மா. அப்பா, இந்த விஷயம் வந்து அவ தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? ஆமா அம்மா. அம்மா நான் பாவி அன்றி. அதுல ஒண்ணும் குறைச்சல்ல, மகா கேவலமான குழப்பா போச்சு. என்னடா இது, ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான். எப்படிடா உன்ன மதிப்பான்? என்கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னா மதிப்பான், இல்லைன்னா மிதிப்பான். உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இருந்த மதிப்பா போச்சுங்கிறேன். ஏன் இத பாருங்க, இனிமே இந்த சோத்தை தூக்குற வேலை எனக்கு வேண்டாம். பேசாம ஒரு சமயக்காரன் வீட்டுல வச்சுங்க. எடுப்பு சாப்பாடு கொண்டாடுறது கேவலமா இருக்காடா? கேவலம் இல்லைங்க, கேரியர பார்த்த உடனே அக்கா பிச்சு மூஞ்சி வேற அடிக்கிறான். கேரி இருக்கு என்னடா? கேரியர் பொண்ணு இல்ல, சோரே தர மாட்டேங்கிறான். ரூபா வாங்கல? மகா ரூபா, அரை ரூபா ரூபாய கேட்டனாவை கொடுத்துட்டு. நீங்க சொன்ன மாதிரி தாங்க போய் கேட்டேன். ரெண்டு முழு ஆள் ஒரு நாய், மூணு பேருக்கும் சோத்தை வச்சு இதுல அமுக்கியான என்ன கேட்டா தெரியுமா? கண்டே, உன் முதலாளி ரூபாய்க்கு ரெண்டானா வட்டி வாங்குறான், எட்டனாவை கொடுத்துட்டு மூணு உயிருக்கு சோத்தை கேட்கறீங்க. சொரணை இருக்கு, எடுத்துப்படாத பக்கம் பத்து பேருக்கு மத்தியில இப்படி கேட்கறான். நான் தான் பரிதாபப்பட்டு கை சூட்ட போட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன் தர்மமா இருக்கான், இன்னைக்கு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல பேரு மிஸ் மல்லிகா. அதுல ஏதோ இருக்குங்க, விஷயம் இருக்கு. அதனாலதான் நாம எதிர்பாராத விதமா அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கிறோம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி யாராருக்கு எங்கெங்க கொடுத்து வச்சிருக்கோ அப்படித்தானுங்களை நடக்கும். யாராருக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கோ அப்படித்தான் நடக்கும். எங்க சாந்தி கூட கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அது பொண்ணுக்குங்களா? வெரி குட், வெரி குட். நடக்க வேண்டியதான். அதுக்காகத்தான் கோவிலுக்கு போய் அவ பேருக்கு அச்சரி பண்ணிக்கலாம். செய்ய வேண்டியதான், செய்ய வேண்டியதான். உங்க ஃப்ரெண்டை பத்தி உங்களுக்கு தான் ரொம்ப அக்கிசு. உங்க மனசு பிரகாரமே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்தாப்புல உங்க கல்யாணம் தான். அது யாரு கூட எங்க நடக்க போதோ, யாரு குடிச்சு வச்சிருக்கானோ. அப்ப டைரக்டாவே வர்றேன். என்ன சொல்றீங்க? என்ன புரியாத மாதிரி நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க. அது திருச்சாச்சு, திருச்சா சரி, புரிஞ்சுக்கிட்டேன். அது சரிங்க. அது எப்ப வர்றீங்க? அது சரிங்க. அஞ்சு பேரை போயிடுச்சு.
சரி நீ கே வர வேண்டாம் நான் வர்றேன் பரமசிவம் பிள்ளை ஓடிக பரமசிவம் பிள்ளை ஓடிக வர்ற மாதிரி இருக்கணும் சண்டார ஏழைங்க வயிற்று அடிச்சு ஏன்டா இப்படி பாத்து சம்பாதிக்கிறானா என்னமோ நானும் கூடவே இருந்து கள்ள கணக்கு எழுதுவதான் நினைச்சிட்டு இருக்கிறான் மக வேற வர்றாளாம சுந்தரி நான் என்ன கணக்கு எழுதுவா வந்திருக்கிறேன் மகளை கணக்கு பண்ணல வந்திருக்கிறேன் சின்ன குழந்தைய பார்த்தது கொழு கொழு நல்லா இருந்தா இப்ப எப்படி இருக்கிறாளோ எங்க எங்க புறப்பட்டீங்க என் நண்பர் திருச்சி சந்தானத்தையும் அவங்க தாயாரையும் கல்யாணத்துக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கேன் போஸ்ட் பண்ணுங்க கல்யாண தேதி எல்லாம் குடிச்சாச்சு இப்ப நீங்க அரை மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியே போறாமா உங்க சித்தப்பா என்ன எதுக்காக வச்சிருக்காரு உங்களுக்கு காவலா வச்சிருக்காரு நீங்க நில தாண்ட கூடாது தெரியுமா பொண்ணாங்க நான் போஸ்ட் பண்றேன் அப்புறம் தான் முக்கியமான விஷயம் உடனே போஸ்ட் பண்ணு எனக்கு தெரியும் பண்றேன் போங்க இதுக்கும் பயந்து பைசா தான் ஓட்டிருக்காரு இது போற மாதிரி தான் போய் சேரும் என்னப்பா கை சீட்டு எடுத்துக்கிட்டு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்றாரு முதலாளி முதலாளியா எங்க இருக்காரு வெங்காய கடையில கடைக்காரனை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு புறப்புங்க வெங்காய கடையா நேற்று பெருங்காய கடை பல சரக்கு மனசம் போதும் இவன் வேலையை செய்வானா போஸ்ட் பண்ணுவானா அவன் வேலை தான் செய்வான் வேணா கொண்டு போடுவான் கரப்பிள்ள ரொம்ப சொல்லிருக்காரு உங்க பொண்ணு எதுவரையிலும் படிச்சிருக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கான் நான் சமீபத்துலதான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆனேன் இன்னும் ரெண்டு நாள்ல என் சொந்த ஊருக்கே போயிடலான்னு எண்ணி இருந்தேன் அதுக்குள்ள ஆண்டவனா பார்த்துதான் இவ்வளவு திருமணம் மட்டும் முடிஞ்சதுன்னா
என் பொண்ணு பெரிய பாக்கியசாலி. நாளைக்கு என் பையனை கூட்டிக்கிட்டு உங்க மகளை பார்க்க வர. பையனுக்கு பிடிச்சு போச்சுன்னா நீங்க எத்தளவும் நானே செய்து எங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஏழைக்கு கிடைக்காத பாக்கியம். நான் வரேன். போதும் போதும். ஏன் அதுக்குள்ள என்ன பார்த்து வெறுப்பு வந்துருச்சா? வெறுப்பில்லை, இதுதான் லிமிட். லிமிட் தாண்டுனா அளவுக்கு மீறினா அமுதமோ விஷம். அப்படின்னா நீ விஷமா? நான் விஷம் இல்ல, நீங்க தான் விஷம். இங்க பாருங்க, செத்தம் உங்களுக்கு தெரியாம நாம ரொம்ப தூரம். ஓஹோ, இனிமே டிராபிக் சிக்னல் வந்தாச்சு, போறது பார்த்து நிதானமா போகணும்னு சொல்றேன். எங்க அப்பா கூட வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். தொலைச்சாரு போ. ஏ வேலைக்கு போறேன்னா வீட்டு வாசப்படியில உட்காந்துக்குவாரு, அப்புறம் மறுபடியும் நாம எப்படி பாக்குறது பேசுறது ஓடுறது ஆடுறது? இங்க பாருங்க, எங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. மதுரைக்கு எங்க அத்தை வீட்டோட போயிடணும்னு சொல்றாரு. புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு நம்ம விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல அம்மாவோட பர்மிஷனோட ஒண்ணு மீட் பண்றேன். நீயும் உங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம். என்னவா? உனக்காதாண்டா ராஜி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் போறேன். என்னடா இது, தாயும் மகனும் ஒரே நோக்கத்தோடு இருக்கும் போல இருக்கே. என்ன சொல்லு அம்மா? நான் இப்ப சொல்ல போறத வச்சு என்னடா நம்ம புள்ள இவ்வளவு தூரம் நம்ம கிட்டே பேச ஆரம்பிச்சுட்டானேன்னு தவறா நினைச்சுக்காதே. என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பேங்கிற ஆசையோட தான் நான் கிட்ட சொல்ல போறேன். என்னடா இது, ஏதோ பெரிய சமாச்சாரத்தை சொல்ற மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறியே. இப்படி கூட பேச கத்துக்கிட்டியா? சொல்லு அம்மா. வந்து நாம மதுரைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போனோம்லம்மா. அந்த வீட்டுல நான் ஒரு பொண்ணை பார்த்தம்மா. அந்த பொண்ணுதான் எனக்குன்னு நான் தீர்மானமே பண்ணிட்டம்மா. அப்புறம் நம்ம வந்துட்டோமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர்ல அந்த பொண்ணை பார்த்தம்மா. அது பேசணும்மா, அப்புறம் நல்லா பேசணும்மா, அடிக்கடி மீட் பண்ணி பேசணும்மா. அந்த பொண்ணு ஓ ஒன்னு அழுதுருச்சுமா. நான் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சந்தானம் சந்தானம், நீங்க என்ன கட்டிக்குவீங்களோ மாட்டிங்களோ நினைச்சேன், அழுதுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுமா. நான் சொன்னேன், எங்க அம்மா பெண்கள் கண்ணீர் விடுறத பார்த்து சகிக்க மாட்டாங்க, நிச்சயமா உன்னை மருமகளா ஏத்துக்குவாங்க, நீ வருத்தப்படாத அப்படின்னு இப்போ உங்ககிட்ட சொல்லலம்மா. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நான் ப்ராமிஸே பண்ணிட்டம்மா. நீ கூட சொல்லிடலம்மா, எனக்கு வர போற மருமக மூக்கு முழியுமா நல்லா லட்சணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலம்மா. அந்த பொண்ணு மூக்கு முழியெல்லாம் நல்லா லட்சணம், கண்ணெல்லாம் நல்லா சோடுமா உள்ள எழுதியிருப்பான். உங்கள்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டம்மா. அப்புறம் வந்துமா, அந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா நான் தீர்மானமே பண்ணிட்டம்மா. அம்மா அம்மா அம்மா, நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுமா, நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடுறேன் அம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ நல்ல சமயத்துல தான் சொன்னேன். உன் இஷ்டப்படி அந்த பொண்ணையும் முடிச்சு வைக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அம்மா நீ என்னமோ சொல்லணும்னு சொன்னிய. என்னது? ஒண்ணும் இல்லப்பா, டைம் ஆச்சு, நீ போய் சாப்பிடு. அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. என்ன சொல்ற, நீ ஒருத்தனை விரும்புறியா? மல்லிகா, இந்த துரோகத்தை செய்யணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த? முடியாது, நான் வாக்கு கொடுத்தபடி இந்த கல்யாணம் நடந்துதான் தீரணும். மாற்றாமணி வாங்கய்யா, வாங்க வாங்க. அப்பா நினைச்சுக்கப்படாது, அம்மா நாளைக்கு பெண் பார்க்க வரமாட்டாங்க. ஏன்? சின்ன எஜமா தனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க. இந்த விவரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். மன்னிச்சுக்கங்க, நான் வரேன். அப்பா இதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? என்ன விரும்புறவரே, நாளைக்கே கூட்டிட்டு வரேன். ஓஹோ, எவனோ வழியில போற பையன எங்கிட்ட கூட்டிட்டு வரியா? மல்லிகா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இப்பவே மதுரைக்கு ஒன்று அத்தை விட்டு போயான் கிளம்பு. மணி ஆராய்ச்சி, ஒருவேளை உடம்பு கடும் சரியில்லையா? வீட்டுல
வாடா ராஜா. அந்த பொண்ணை பாத்தியா? அவ அப்பா பேர் என்ன, விலாசம் என்ன? இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, நானே போய் பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். அவங்க மதுரை போயிட்டாங்களாம்மா. என்ன மதுரை போயிட்டாங்களா? அவங்க அப்பா மாசிலாமணி பிள்ளைக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சா, அதனால அவரை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போயிட்டாங்க. யாரு? மாசிலாமணியா? எந்த மாசிலாமணி? 15 சின்ன கிடத்திரிவுல குடியிருக்கிறாங்க அவங்க தானே? அந்த மாசிலாமணியோட மக மல்லிகாவைத்தானே அம்மா உங்களுக்கு பெண் பாத்துருந்தாங்க. என்னங்க தம்பி, நீங்க விவரத்தை சரியா சொல்லாததுனாலதான் தம்பிக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க.
தேவி, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கிடைச்சிச்சு, நீ எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை முழுசா ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாம செஞ்சுட்டேன் அம்மா. இந்த வேதனையை சாந்தி எப்படிதான் தாங்கிக் கொள்ள போவதோ தெரியலையே. நீதான் காப்பாற்றணும் தாயே, நீதான் காப்பாற்று. சாந்தியை பத்தி விவரத்தை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை மறைச்சு எங்க சித்தப்பா பணத்துக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிட்டான். நீ ஏன் சொன்ன வாழ்க்கையில அழகான மனைவி கிடைக்கிறோம், அவ கூட சந்தோஷமா வாழணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டோம். என் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. உங்க சித்தப்பா செய்வது தவறுதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக தாலி கிட்ட பிரகண்ட பொண்ணை எப்படி ராஜி விட்டுட்டு ஓடி வரலாம்? அந்த பெண்ணோட கதி என்ன ஆகாது? என்னப்பா மத்தவங்க வேதனையை புரிஞ்சுக்கிற நீ உன் உயிருக்குயிரான என் வேதனை புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உன்னுடைய வேதனை காலத்தோட மறையக்கூடியது, ஆனா சாந்தியோட வேதனை அவ உயிரோட மறையக்கூடியது. டேய், கணவன் மனைவி உறவு ஒண்ணுதான், நான் யாராலும் பிரிக்க முடியாத உறவு. என்ன சொன்னாலும் சரிப்பா, என்னால ஒத்துக்க முடியும். சரி, சாந்தி நல்லா இருந்து உனக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்திக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா நீ விட்டுட்டு போயிடுவியா? இல்ல உனக்கே ஏதாவது ஏற்பட்டா ஒன்ன விட்டுட்டு அவ போயிடுவா? நல்லா யோசனை பண்ணு. நீ செஞ்சது தவறா. சாந்திக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஏற்பட்ட குழப்பத்துல பொண்ணு புரியாம இருந்தேன். அவங்க மூத்த நான் இப்படி முடிக்கிறது. சாந்தி என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். என் நெஞ்சியை வெடிச்சிடும் போல இருக்குமா? இந்த தங்க சிலைக்கு துரோகம் பண்ண இப்படித்தான் மனசு வந்தது. மகா கல்லஞ்ச படித்தவர் போல இருக்கு. மல்லிகா புறக்கண் அழகை பார்த்தாரே தவிர அகக்கண் அழகை பார்க்கலையே. அந்த அழகை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு திறமை இல்லாத, தாலி கட்டிய மனைவி மணவரையிலேயே விட்டுட்டு ஓடி போன மனித தன்மை இல்லாத. மல்லிகா படிச்சு என்ன பிரயோஜனம்? பண்பு வேணா? ரெண்டு கண்ணும் இல்லாத ஒரு அவலை பெண்ணின் வாழ்வையே குட்டிச்சவராகின சுயநலக்காரர், இதயம் இல்லாதவர், படித்த முட்டாள். பள்ளியிலே ஒன்னா படித்த காலத்திலிருந்து நீயும் நானும் உயிருக்குயிரா பழகிருக்கு. நேத்து தாலி கட்டி கணவனானவர், அவர் நல்லவரா கெட்டவரான் நீ ஒரு நாள் கூட பழகினதில்லை. அப்படி இருந்து அவர் உனக்கு செஞ்ச துரோகத்தை எடுத்து சொன்னதுக்காக என்னை கை நீட்டு அடிக்கிற உன்னுடைய பண்பை கண்டு நான் பெருமைப்படுறேம்மா. பெண் குலத்துக்கே நீ மல்லிகா. என்ன மன்னிச்சிடு மல்லிகா, என்ன மன்னிச்சிடு. ஆமா, நீயே என் கல்யாணத்துக்கு வரல? சார், எனக்கு சொல், என்னுடைய கல்யாண விஷயத்துல ஏற்பட்ட மாற்றத்தால் எங்க அப்பா மனம் உடைஞ்சு போய் உன்னுடைய திருமண தள்ளிக்கு தான் இறந்துட்டான். உனக்கும் எனக்கும் வாழ்க்கையில நல்ல நேரமே கிடையாது. அப்படி என்ன சொல்லணும் இல்லையா? ஏய் பென்சில் குச்சி, ஒரே அடி ஒடித்து அறிஞ்சிருவேன். எங்கடா முதலாளி? வட்டிக்கு பணம் வாங்க வந்தியா? வட்டிக்கு பணம் வாங்க வரலடா, உன் முதலாளி தலையை வாங்க வந்திருக்க. தலையவா? அத அவர் வட்டிக்கு விடுறதா கேள்விப்படலையே. ஏய், நான் ஊர்ல இல்லாத சமயத்துல ஒண்ணும் தெரியாத எங்க அப்பனை ஏமாத்தி அஞ்ச பத்து கொடுத்து அநியாயமா ஊட்ட அடியை வாங்கியிருக்கான்டா. தனியா ஒரு ஆம்பளை இருந்தா இப்படி இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுறதா? கோச்சல் ஒண்ணு இல்லையா, சட்டம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் போனாலும் சும்மா இருக்க மாட்டேன் தெரியுமா? சிஷ்ய பசங்களா, முதல்ல இவ்வளவு கவனிங்கடா. கவனிக்கிறதா? லஞ்சம் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுயா. ஒருத்தருமே இல்லையா? ஏய் இந்தப்பா.
பொம்பளையா மாறியாச்சா? எங்க பாக்கி ரெண்டு பொம்பளைங்க? என்னது ஒண்ணுமே புரியலையே. ஏன் அப்படியில? ஏதாவது சாப்பிட்டியா? சும்மாமா வயித்தறிச்சல். என்னமோ வந்து அடி கொடுத்த ஆளு கொஞ்சம் நியாயமான ஆளா இருக்கிறதுனால ஆளுதான் கீழே வந்துட்டானே, அவனை மேற்கொண்டு அடிக்க கூடாதுன்னு ரெண்டு அடியோட விட்டுட்டு போயிட்டான். இதுவே முதலாளி பரமசிவம் பள்ளியா இருந்தது, அவரை கண்ட நுண்டமா வெட்டி கருவாறு போட்டி நேரத்துக்கு அவன் மகனுக்க பாத்திர பண்ணி அனுப்பிச்சிருப்பான். எங்க அப்பா பத்தி எங்கிட்டே கேவலமா பேசியா நீ? இதுதான் சுந்தரியா? இப்பதான் வரியா? சுந்தரி சுந்தரி, நான் தான் பழைய பரமானந்தம். இப்ப கல்லாப்பட்டி அப்பாவோட வந்து சேர வேண்டியது தான் வந்து சேர்ந்திருக்கேன். பாரு, உங்க அப்பா எனக்கு சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இனிமே இந்த வேலையை விட்டு போவே மாட்டேன். பண்ற இரு, எங்க அப்பா வரட்டும், முதல்ல அவன் இந்த இடத்த விட்டு திறக்க சொல்றேன். அது முதல் பண்ணிடாதே, நான் இப்ப ரெண்டு பொண்டாட்டிக்காரன். முதல் பொண்டாட்டி ஏழை பெற்றிருக்கா, ரெண்டாவது பொண்டாட்டி எட்டை பத்தி இப்பதான் ஊர் கணத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நாயனமோ வசதியா இருக்கிறேன்னா இந்த நேரத்துல மூணாவதா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாமா? இந்த நேரத்துல ஒருத்தன் பொண்ணோட கையில வச்சுக்கிட்டு என் பின்னாரியா சுத்திட்டு இருக்கான். இந்த நேரத்துல வேலையை விட்டு தோத்தி என்ன தெருவில் அனுப்பிச்சாரு. மூணாவதாவா? ஆமா. உன்னை பார்த்தா ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. கல்யாணமா பண்ணிக்கல, எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை எவன் கட்டிக்குவா? இன்னும் யாரும் கட்டிக்கல. அதான பாத்தேன், சிதம்பரத்தை பார்க்க துடியா துடிச்ச மாதிரி. நான் கூட தான் என் சுந்தரிய பாப்பனா பாப்பனா அந்த துடியா துடிச்சு. சுந்தரி சுந்தரி, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த வாய்க்கா ஓரத்துல மாவிட எடுத்து மிளகா புடியில தொட்டு உனக்கு நான் கொடுத்து அதை நீ கடிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய. அப்ப நான் மாங்காயை கடிக்கிற மாதிரி உன் விரலை கடிச்சு விட்டுனேன். இந்த விரல வடு இருக்கா காத்து? ஐயோ கைய விடே! அப்பா அப்பா அப்பா! அம்மா அம்மா வாச்சா? இப்பதான் வாச்சியா? படிச்சுட்டியா? எல்லாத்தையும் படிச்சுட்டியா? அவன் புது கல்லாப்பட்டி பழைய கணக்கு பிள்ள மகன், ரொம்ப நல்ல பையன். இவன் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அல்சேஷன் நாயும் வித்துட்ட வேணாம். வந்துங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு நன்றி உள்ளவன் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. மிருதங்கத்துக்கு சோல வேணும்னு கேட்டான். இங்க சாகர அளவுக்கு மாடு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சேன். போன வேகத்தை பார்த்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து உரிப்பான் போல் இருக்கு. என்னடா என்ன வளர்ற ஒரு மாதிரி வெயில் காலம் போல் இருக்கு. வேப்ப மரத்தடியில போயிடுறா மண்ணி உள்ள. நானா வளர்றேன்? அடிபட்ட எலும்பு ஒண்ணு பேசுதியா பாவி? காடு வெட்டி ஜமீன்தார் மவனுக்கும் உனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள மேல் நாட்டுக்கு போயிருக்கான படிக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த திண்டுக்கல்ல இந்த பரமசிவம் பிள்ளைய அசிச்சு பாக்குறதுக்கு உருவையே இருக்க மாட்டான். இல்ல கை கால் நொண்டியா? என்னம்மா இது, என்ன ராம விஷயம் நினைச்சு பேசுதா? இது நம்ம சொந்த விஷயம் இல்லையா? அப்படி எல்லாம் இருந்தா பையனை தண்ணி மேல விடுவாங்களா படிக்க? நீ இந்த உடுப்பெல்லாம் வெளியூர்ல படிக்கும் போது போட்டுக்க, நம்ம ஊர்ல போட்டுக்காது. ஆம்பளை பையன் தடுப்பு கூப்பிடுவானுங்க. என்னடா யோசனை பண்ணிட்டே இருக்க? சாயந்தரம் ஊருக்கு புறப்படுமா? உடனே போறதுண்ணா. ஒரு மாதிரி இருக்கட்டும், கொஞ்ச நாள் கொடுத்து போறோம். அப்படின்னா உங்க மாமனாருக்கு லெட்டர் போட்டு சீக்கிரம் வந்து சேர்றேன்னு. ஏண்டா நீங்க நான் ஊருக்கு போறதுக்கு உள்ள நான் ஒரு ஹண்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே கிரேட். பட் நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா கைலாஸ், உலகத்தில் உள்ள பெரிய கண் டாக்டர்கள்ல இவரும் ஒருத்தரான். இத்தனை நாளும் டெல்லியில இருந்திருக்காரு. உன்னுடைய நல்ல காலம் தான் இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. சாந்திய அவர்கிட்ட கூட்டி கொண்டு போய் காட்டு, நிச்சயம் பார்வை கிடைக்கும். வேண்டாம்ப்பா, எத்தனையோ டாக்டரை பார்த்து எவ்வளவோ வைத்தியம் பண்ணிட்டீங்க, அப்பெல்லாம் கிடைக்காத பலனா இனிமே கிடைக்க போகுது. அந்த முயற்சியை விட்டுட்டு முதல்ல அவரை தேடி கண்டுபிடிங்க, என்னால் அவருடைய வாழ்வு கெட வேண்டாம். அப்பா, நீங்களே ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவருக்கு ரெண்டாம் தாரம் கல்யாணம் செய்து நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி செய்யுங்கப்பா. அவர் உருவத்தை தான் என்னால பார்க்க முடியலன்னா அவர் பேச்சையாவது என் காதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மாங்கல்யத்தோட கணவன் பக்கத்துல இருக்கிற பாக்கியத்தை எனக்கு தேடி கொடுங்கப்பா. சாந்தி சம்பந்தி ராம வந்துட்டா வந்துட்டா. மாப்பிள்ளையா எப்ப வர்றாரு? இப்ப வரல, பத்து நாள்ல வர்றேன். நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுங்க, ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் யார் வேலை? பணம் குடிச்சுங்களே மந்திரவாதிக்கு, அந்த மந்திரம் எழுத்துக்கிட்டு வருது. அப்பா அப்பா, நாளைக்கு என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது எனக்கு பார்வை வந்து நானே ஆரத்தி எடுத்து அவருக்கு என் கையால பொட்டு வைக்கணும்ப்பா. என் கையாலே அவருக்கு பொட்டு வைக்கணும். ஆகட்டும்மா. அப்படி மாமா மாமா
எனக்கு தரீங்களா? லெட்டர் இல்ல, அதுல ஒரு கண்காட்சம் வச்சுக்க. சாந்தி சாந்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை பார்க்க முடியாது. டீச்சர்க்காக ஸ்ரீவலிபுத்தூர் போறேன். இதப்பா, நீ கவலையே படக்கூடாது, சந்தோஷமா தைரியமா இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு நிம்மதி. உனக்கு விஷயம் தெரியாதா மல்லிகா, எங்க அப்பா இன்னும் 10 நாள்ல இங்க வரப்போறாரா? என்ன? ஆமா, இது பாத்தியா, அவர் எழுதியிருக்க லெட்டர். மல்லிகா மல்லிகா, இது எனக்கு வந்து படிச்சு சொல்றீங்க. மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு வணக்கம். மனித தன்மையே இல்லாம தாலி கட்டி அன்னைக்கே மனைவி விட்டுட்டு ஓடி வந்த துரோகினா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் சாந்திக்கு செய்த துரோகத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க என்னுடைய நண்பரோட தங்கியிருக்கேன். இன்னும் 10 நாள் ஊர் வந்து சேர். சாந்திக்கு தைரியம் சொல்லுங்க. உங்க அன்பு ராம். சாந்தி, அன்னைக்கு உங்க அத்தானை பத்தி ரொம்ப தவறா பேசு, அதெல்லாம் வாபஸ் வாங்க. மல்லிகா, இந்த பாவியால் அவருக்கு எவ்வளவு வேதனை பத்தியா? அவர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கேன்னு எப்படி தெரிவிப்ப? ஏன் எழுதிட்டா? எங்க நீ சொல்லு, நான் எழுதுறேன். Thank you.
வருவான் நாயகன் என்று நல்லோர்கள் சொன்னாரடி. நாளை வருவான் நாயகன் என்று நல்லோர்கள் சொன்னாரடி. நாயகன் தானும் ஓலை வடிவி என்னோடு வந்தானடி. ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி. ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி. மன்னவன் என்னை மார்பில் தழுவி வாழ்கன சொல்வானடி, வாழ்கன சொல்வானடி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன், கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சான்னா அது உனக்காக இல்ல, உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கானே அந்த சொத்துக்காக. நான் தான், நான் ஒருத்தன் தான் உனக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சிருக்கேன். புரியுதா? புரியுது. என்ன புரியுது? எனக்கு நீ தான், உனக்கு நான் தான். சாப்பிடுவோமா? என்ன சமயம்? அதுக்குள்ளேயே சாப்பாட்டுக்கே வந்தாச்சா? ஏறாவுல நாள் கூட நல்ல நாளா இருக்குது. அச்சாரமா எதனாச்சும் கூட. என்னத்தை கொடுக்கறது? எதனாச்சும் முடிச்சிருக்கி போட்டாச்சு, முடிஞ்ச மாதிரி தான். இனிமே எந்த தடை வந்தாலும் நிக்காத. நல்ல காரியம் செய்யும் போது தடை கிடையாது. முடிச்ச மாதிரி துணிச்சு செஞ்சிருவான். மட்டும் பாசம் ஒண்ணும் பார்க்க கூடாது. உங்க ஆசீர்வாதம் இவ்வளவு தூரம் இருக்கும்போது அப்புறம் என்னங்க? என் பொண்ணுக்கு பார்வை கிடைச்சிடுமா டாக்டர்? நிச்சயமா கிடைக்கும், எனக்கு முழு நம்பிக்கை. சாந்தி, இங்க வாமா. கேட்டியம்மா, டாக்டர் சொன்னது ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டாம்மா. இந்த பறவை சிவன் தொட்டதெல்லாம் தொடங்கும். என் ஜாதகம் இருக்க, அது நீலகண்ட என் ஜாதகம். Thank you.
இந்த ஆபரேஷன் நல்ல விதமா முடிகிறதுக்கும் மாப்பிள்ள வந்து சேர்த்துக்கும் சரியா இருக்கும்மா. நாளைக்கு அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? நிச்சயமா வந்து விடுவாங்கம்மா. அப்பா இங்க வேற யாரும் இல்லையே? யாரும் இல்லம்மா, என்ன கேட்கணும் சொல்லு. வந்து அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லப்பா? பார்வை வந்த பிறகு நீதான் பார்க்க போறியே, அப்புறம் நீயே சொல்லுவேன் நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளைதான். அப்பா எனக்கு கண்ணு வந்த உடனே முதல் முதல்ல அவங்களதான் பார்க்கணும். ஏன்னா இந்த கண் இல்லாத கபோதிக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் இல்லையா? உண்மைதான். அப்பா அப்பா எனக்கு கண் பார்வை வந்த உடனே நானும் அவரும் இந்த உலகத்தையே சுத்தி வரப்போறோம். உலகத்தில் உள்ள அத்தனை அதிசயங்களையும் ஒண்ணு கூட பாக்கி விடாம எல்லாத்தையும் என் கண்குளர பார்க்க போறேன்ப்பா. நான் பார்க்க போறேன். அப்படின்னா இந்த அப்பாவை அடியோட மறந்து விடுவேன்னு சொல்லுவா தானே? அப்பா இல்லம்மா, வேடிக்கை சொல்லு. நீயும் புருஷனும் சௌக்கியமா வாழணும்னு தானேம்மா நான் இவ்வளவு பாடுபடுறேன். சரி, நான் இப்ப போயிட்டு நாளைக்கு உன் புருஷனோடு திரும்ப வரேம்மா. சரிப்பா. இந்த 5000 ரூபாய் செக் இருந்து ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வணக்கம் ஐயா. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க நடத்துற கண் தெரியாதவர்களின் பள்ளிக்கூடத்திற்காக இந்தாங்க இந்த 10000 ரூபாய் செக் வச்சுக்கோங்க. நாளைக்கு என் மகளுக்கு கண் ஆபரேஷன். அப்படியா? கடவுள் கிருபையா உங்க பொண்ணுக்கு ஒரு குறைவும் வராதுங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஏன் சம்பந்தி? நானும் காலம் ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கீழ்ச்சி கீழ்ச்சி குடுத்துக்கிட்டு இருக்க. 1 ரூபாய்க்கு மேல வரும் போல் இருக்க. இது நீலகண்டனுக்கா பொறுக்காத? இத பாருங்க சம்பந்தி, எனக்கு பணம் பெருசல்ல, எப்படியாவது என் மகளுக்கு பார்வை கிடைச்சு விட்டா அதுவே போதும். இப்பேற்பட்ட ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்தா அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து என் மகளுக்கு பார்வை கொடுக்காதாங்கிற நம்பிக்கை தான். அது சரி, நானும் பல கர்ம தட்டா எனக்கு ஒரு 4 சத்தம் கேக்குது. எக்கச்சக்கமா நிதி கப்பல இருக்க. கேளு, உனக்கு 2 சக்கர கிழிச்சு கொடுப்பா. கேளு வாங்க தம்பி வாங்க. எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேத்து வச்சுங்க. உங்க உதவிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மாப்பிள்ளை எங்க?
என்ன தம்பி பேசாம இருக்கங்க சொல்லுங்க தம்பி. ராமுவை இனிமே பார்க்கவே முடியாது. என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி. வேட்டைக்கு போன இடத்துல புலி துரத்தி ராமு நீர்வீழ்ச்சியிலே இருந்து விழுந்து செத்து போயிட்டா ஐயா. அவரு இந்த உலகத்தையே சுத்தி வர போறவனு நேத்து சொன்ன உடனே இந்த அப்பாவை மறந்துடுவியான கேட்டீங்களே. இப்ப அடியோட மறந்துட்டு நீங்க போயிட்டீங்களே அப்பா, நீங்க போயிட்டீங்களே. அழாதம்மா, கொடுத்து வச்சதா உலகம் எல்லாம் நீலகண்ட சித்தம். நாளைக்கு மகளுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அந்த முடிவு தவறாயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து செத்துட்டீங்களா அப்பா? ஆபரேஷன் நேரத்துல அழாதம்மா ஆபத்தாயிடும். வேண்டாம் அம்மா, எனக்கு ஆபரேஷன் வேண்டாம், ஆபரேஷன் வேண்டவே வேண்டாம். அப்பாவும் போயிட்டாரு, நான் யார பாக்கணும்னு நினைச்சதும் அவங்களும் இன்னும் வந்து சேரல. இந்த நிலைமையில எனக்கு பாவம் வந்து நான் யார பார்க்க போறேன்? மாமா மாமா, நான் உங்களோட இருக்க கூடாது, எனக்கு விஷம் குடிச்சு கொல்லுங்க. நீ தயவுசெய்து ரூம்ல போயிருங்க. இந்த நேரத்துல நீ இப்படி அழுதுகிட்டு இருந்த உன் உயிருக்கு ஆபத்து. எனக்கு உயிர் போகட்டும் டாக்டர், எனக்கு உயிர் போகட்டும். நான் தவிர மாட்டேன். நான் செத்தது சொல்லலன்னா எனக்கு பாவம் வருமே சொன்னேன். ஆமா, நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு ஆபரேஷன் வேணாம்னு சொல்லுது. ஆபரேஷன் பண்ணல செத்திக்காய் உயிருக்கு ஆபத்து வந்துருமே. இங்க பாத்து சொல்லலாம். நாங்க என்ன? ஆமா, அந்த பொண்ணு புருஷனை பத்தி அதை சொல்லிச்சு. அவர் எங்க இருக்காரு? அவரையா அழைச்சினு போங்க. சாந்தியினுடைய கணவரா? என்ன யார் ராமுவா வர சொல்றீங்க? இது என்ன அநியாயம்? இது சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மனசு வரக்கூடாதுதான், வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு. சாந்தி கிட்ட அவங்க அப்பா செத்தாருன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள எனக்கு கண் ஆபரேஷன் வேணாம். விஷம் கொடுங்க, நான் செத்து போறேன்னு சொல்லுது. இன்னும் புருஷன் செத்ததை சொல்லவே இல்லை. சொல்லிட்டா உடனே உயிரை விட்டுரும். அதுக்குள்ள டாக்டர் வந்தான், என்ன விடு விடு விடுன்னு விடுறான். வா, அந்த பொண்ணு செத்து போடும், புருஷனை கூட்டியாரா? அதுக்கு மேலதான் இப்படி முடிவு பண்ணீங்களா? உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட எங்களை மாதிரி பழகி இருக்க மாட்டாங்க ஐயா. ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்து இவங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைகளோன்னு உலகம் நினைக்க முடியாது நடந்துகிட்ட ஐயா. அப்படிப்பட்ட நண்பருக்கா துரோகம் பண்ண சொல்றீங்க? முடியாது ஐயா. ஏன்பா, ஒரு உயிரை காப்பாத்துறதா துரோகம்? நான் உண்மையாவே சாந்தி புருஷனா உன்னை இருக்க சொல்றேன்னா அந்த பொன் கண் தெரியல வரைக்கும் ராம மாதிரி நடிகம்பா. பொய் சொல்றதா இருந்தாலும் எப்படியா ராமன் சொல்ற? வேற வழியே இல்லையப்பா. ராமோதான் உன்னால காப்பாத்த முடியல, அந்த புண்ணையாவது காப்பாத்த கூடாதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்கறேன். ஆனா ராமுன்னு மாத்திரம் சொல்ல முடியாது. அப்ப அத உயிரை விட சொல்றீங்க? சாகட்டியா? சாகட்டும். நான் தான் ராமுன்னு சொல்லி அதை அவன் நம்பிக்கிட்டு உயிரோட இருக்கிறத விட சாகிறதே மேல். ஓஹோ, ஏன்பா இப்பதான் புரிஞ்சது? ராமு புனியா கொண்டுச்சு. அஜா என்ன ஐயா, என்ன என்ன சொல்றீங்க? பெரிய பாவம் பாவம் சொல்லாத. நீதான் நாலு கொலை செஞ்ச பாவம் மேல இருக்கு. அந்த பாவம் தொலைவனா அது பிராய சித்தமா? அந்த பொண்ணு உயிரை காப்பாத்து. ஐயோ இல்லன்னா நினைச்சு நினைச்சு உருகி நீ கண்டு போயிருவே, அழிஞ்சு போயிருவே. சொல்லத்தை காரு. சாந்தி, சாந்தி, உன் புருஷன் ராமு வந்துட்டாமா? மாமா என் தாய் மேல அணையா சொல்றேன், நான் யாருக்கும் துரோகம் செய்யல. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்காக என்ன மன்னிச்சிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் விதிய நான் அனுபவிச்சுதானே தேரணும்.
அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க அத்தா. அத்தா அப்பா ஐயோ சத்தம் போடாதம்மா, டாக்டர் வந்தா என்ன திட்டுவாரு. டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. சாந்தி இவரு புரிஷன் கூட்டி அனுப்பிச்சிருக்கீங்களே, கூட்டி அனுப்பிட்டேன். எங்க அண்ணன் மவன் ஒரே பையன். நாளைக்கே பண்ணிடுவோம். ஒரு வாரத்துல கட்ட ஊத்தணும், தைரியமா இருங்க. நீலகண்டா முக்கண்ணா சாந்தி கண்ணுக்கு பார்வை போடுறா அப்பா. என்னதான் நம்பி இருக்கிறேன் அப்பா. நீலகண்டா அம்மா, சாந்தி அம்மா, அம்மா யாரேமே பாருமா, தெரியுதா பாருமா, தெரியுதா? அப்ப பாரு புரிய ராமு, இத பாரு ராமு பாரு. நான் மாலைகளை போட்டு அவரை தினம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
அவனாவது இந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருந்து ஏதாவது ஆறுதல் சொல்றான்னு அவனுக்கு மனசு தெரியலன்றான். அவர் எங்க மேல இருக்கிறான். நான் அருகதை இல்லாதவன் குற்றவாளிக்கு கைதி மாதிரி இப்ப நான் முன்னாடி எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க. நீங்க ஒரு தவறு செய்யலையே. மனிதன் செய்யக்கூடாத தவறு நடந்து போச்சு. இல்லவே இல்லை. நீங்க தான் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. உங்களுக்கு வர்ற மனைவி எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு மாறா இருந்தது என்னுடைய துரதிருஷ்டம். அதனால தானே நீங்க வெளியே போனீங்க. இதுல உங்க தவறு எதுவுமே இல்லை. புரியாம பேசுறீங்க சாந்தி. உண்மையின் முழு உருவமா உங்களை கொண்டு வந்து கடவுள் எப்படினாலும் நிறுத்தி இருக்கும் போது உண்மையை நான் எங்க போய் தேடணும். எவ்வளவு நம்பிக்கை சாந்தி, எவ்வளவு நம்பிக்கை. அத்தா நடந்தது என்ன மறந்துடுங்க. நீங்க எப்படியும் திரும்பி வருவீங்க. எனக்கு வாழ்வு கொடுப்பீங்கிற முழு நம்பிக்கையில தான். எங்க அப்பா உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. உங்களை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கு நாம கொடுத்து வைக்கல. அத்தா வாங்க, உங்க கையாலேயே அப்பா படத்துக்கு மாலை போட்டு மாமா உங்க மனசு போலவே நானும் என்னுடைய மனைவி சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுங்க. வாங்க அத்தா. சந்தி நான் குழம்பு போயிருக்கேன், என்ன சொல்ல பண்ணாதே. அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? நாகம்மா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீ செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்னமா உதவி செய்தேன், நான் வரட்டுமா? எனக்கு கூட உதவிக்கு யாருமே இல்லை. ஏன் நாகம்மா உன்னால இங்க இருக்க முடியுமா? ஆகட்டுமா, நீங்க சொல்லும் போது நான் மறுக்க போறேனா என்ன? ரொம்ப சந்தோஷம் நாகம்மா. அம்மா சுந்தரி எப்படி இருக்க? உங்க அப்பா எப்படி இருக்கான்? யார் யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பய கைய போத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறல்ல. இனிமே சுத்த முடியாது, என்னோட வா. என்ன அக்கம் இருக்கு? உங்க அப்பா செய்த அக்கிரமத்துக்கு இது பதில். அப்பா அப்பா அந்த பொடி பையனை கூப்பிடுற, எத்தனை தடவை என்கிட்ட உதவாங்கிருக்கான் தெரியுமா? இப்ப பார்த்தா கூட என் காலில் உளுந்து கும்பிடுவானே. குட் மார்னிங் ரத்னே. டேய் என்னடா இங்கிலீஷ்ல பேசுற, ச்சே கையடா. கையால பேசாதீங்க அண்ணே, வாயால பேசிக்கோ. கடவுள் உங்களுக்கு உடம்ப கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல. மனுஷன்னா ஒரு நியாயம் வேண்டாமண்ண. என்னடா நியாயம்? நீங்க செய்யற சரிதானா? என்னடா சரிதானா? டேய் அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன்டா நான். நம்ம ரெண்டு பேரும் சொல்லுங்க அண்ணே. நீயுமா? ஆமா அண்ணே. நீங்க வெறும் 5000 ரூபாய் பணத்தினால பாதிக்கப்பட்டீங்க, ஆனா நான் அப்படி இல்லைன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அப்பா தான் என்ன உயிருக்கு உயிரா வளர்த்து வந்தார். என்னை விட ஜாஸ்தி பதிப்பு இந்த வீட்டு மேலதான் வச்சிருந்தார். அத்திவாரம் போட்டதுல இருந்து ஓடி மேய்ஞ்ச வரைக்கும் எல்லாமே எங்க அப்பா உழைப்பு தானே. 50 ரூபாய் சம்பளத்துல கணக்கு எழுதி எழுதி காசு நோய் வர்ற வரைக்கும் லைஃபையே தியாகம் பண்ணிருக்கார். இந்த வீட்டை வேணா இடிச்சு பாருங்க. ஒவ்வொரு செங்கலும் எங்க அப்பாவை பத்தி சரித்திரமா பேசுங்க. அப்படியா? அது அவர் கதை முடிச்சுட்டு போயிட்டாரு. எங்க கதைக்கு வாங்கண்ண. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன், அது பதிலுக்கு காதலிக்குது. இந்த காதலுக்கு குறுக்க நீங்க வரணுமா இல்லை என் கையை காலத்தான் ஒடிக்கணுமா? நீங்க அடிக்கிறதுனா சொல்லுங்க, நான் வேணா முன்னாலே கீழே விழுந்துற. நீங்க அடிச்சு நான் விட மாட்டேன். கல்லாப்பட்டி உன் கட்சியில நியாயம் இருக்கடா, விட்டுறேன்டா. நீயே அவளை கல்யாணம் பண்ணி. ஆம் அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன் தானே அந்த சொத்தை அனுபவிக்கணும். நான் அவனை வேற வழியில கவனிச்சுக்க. ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால தங்கி இருக்கிறதாகவும் சீக்கிரம் வந்துடுறேன்னு கடதாசி போட்டானே, இன்னும் ஏன் வரல? அப்படி என்ன காரணம் இருக்கும்? அம்மா நம்ம தம்பி இருக்காரு, எந்த காரணத்திலையும் தப்பான வழிக்கு போகவே மாட்டார். அப்படி இருக்கும்போது நாம ஏமா அனாவசியமா கவலைப்படணும். ஆமா என் பிள்ளை தவறான வழிக்கு போகவே மாட்டேன்.
வங்காள சீர்திருத்த மேதை
ராஜாராம் மோகன் ராய் பத்தி உனக்கு தெரியுமா? ஓ, பெண்கள் உடன் கட்ட ஏறத தடுத்து நிறுத்தியவர் தானே? எதிர்பாராத விதமா ஏதாவது விபத்துல சிக்கி கணவன் இறந்து போயிட்டான்னா உயிரோடு இருக்கிற மனைவியும் அவங்க கூட கொண்டுட்டு போய் வச்சு எரிச்சிருவாங்க. ஆனா மனைவி இறந்துட்டா கணவனை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, சும்மா விட்டுருவாங்க. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? இந்த கொடுமையிலிருந்து சமுதாயத்தையே காப்பாத்தின உத்தமர் அவர். ஆமாண்டா, உயிரோட இருக்கிற மனைவிய இறந்த கணவனோட சேர்த்து எரிக்கிறது மகா கொடுமை தான். கரெக்ட, அது தப்புன்னு நீ ஒத்துக்கிறீல்ல? கணவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட பிறகு ஒரு பொண்ணு உயிரோட இருக்கணுமா? மனைவிங்கிற உடலுக்கு கணவன் தான் ஜீவன். ஜீவனே போன பிறகு உயிரற்ற உடலுக்கு என்ன மரியாதை? கணவன் போன அதே நிமிஷத்துல உயிர் விடுறவதான் பெண்ணு. ஏண்டா, அது யாராலும் தடுக்க முடியாது. தவறு, தவறு. விபத்துகள்லாம் சர்வசாதாரணமா நடக்கிற இந்த காலத்துல நீ சொல்றபடி நடந்தா பெண்களுடைய கதியெல்லாம் என்ன ஆகும்? இயற்கையா ஏற்படுற துன்பங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ சாகணும்னு நினைக்கிறது குழப்பம். நீங்க சொல்றதும் சரி, ராஜாராம் மோகன் ராய் சொல்லி இருக்கிறதும் சரி, ஆனா பெண்ணா பிறந்தா பெண்ணுக்குரிய பெருமையோட வாழணும். பிறப்பும் இறப்பும் சர்வசாதாரணம், ஆனா அது சிறப்பா அமையணும் இல்லையா? கணவனுக்கு முன்னால மஞ்சள் குங்குமத்தோட போறதுதான் பெண்ணுக்கு பெருமை. அப்படி போறவனத்தான் வைகுண்டத்துல மகாலட்சுமியே மாலை போட்டு வரவேற்பாங்கன்னு எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காருங்க. அத்தா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஊருக்கு போயிருக்கேன், லெட்டர் போட்டிருக்கேன். உன் சித்தப்பா என்னமோ போலார் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் மாட்டி வச்சிருக்கப்பா. இந்த சந்தானம் உயிர் நண்பனே, உற்ற தோழனே, உடந்திரவா சகோதரனே, ஊசி முனையில நின்று கொண்டிருக்கும் உன் குழப்ப நிலை எனக்கு புரிந்துவிட்டது. உன் அன்னையார், என் அன்பு தெய்வம், நம் இருவரையும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒற்றுமைப்படுத்துவார்கள். அந்த உயரிய தாயின் உதரத்தில் வந்த நீ ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டான். ஆனால் உலகத்தின் கண்களுக்கும் ஒளிபெற்ற சாந்தியின் கண்களுக்கும் நீதான் கணவன், சாந்திதான் உன் மனைவி. அது இல்லை என்று நான் சொன்னால் சாந்தி சுவாதியின் சன்னிதானத்தை தான் சரணடைவார். பாவம், காலமெல்லாம் இந்த உலகத்தை இருளாகவே கண்ட அவள் இப்போதுதான் ஒளிமயமாக கண்டிருக்கிறாள். அவளை அடித்து விட வேண்டுமா? கூடாது, கூடாது. ராமு, உன் மரண செய்தி சொல்ல வந்த எனக்கு ஏற்பட்ட கதியை பாத்தியா? நீ நிம்மதியா செத்து போயிட்டு இந்த வீட்டுல நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுடு ராமு, உன் மனைவிக்கு சீக்கிரம் உண்மையை விளங்க வச்சு உன்னை நேர்ல பார்க்காத அவங்களுக்கு இந்த படத்தின் மூலியமா உன்னை அறிமுகப்படுத்திட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இது யாருடைய படம், ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? படத்துக்கு வேற மாலை போட்டிருக்குது சொல்லுங்க அத்தா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏன், நான் கேட்டதில் ஏதாவது தவறா? எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா இந்த உலகத்துல எது உண்மை எது பொய்யுன்னு எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா. புரியாம தானே எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எந்த விதமான தவறுமே நடக்காது. ஐயோ, அந்த படத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுறீங்களே. அவ யாருன்னு நீ கேட்டு நான் சொல்லும்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது சொல்லித்தானே தீரணும். இவன் இவன் தான் என் உயிர் நண்பன். சமீபத்தில் ஒரு விபத்துல செத்து போயிட்டு சும்மா சாகலியே, என்ன ஒரு இக்கட்டான நிலைமையாக்கிட்டு செத்து போயிட்டு. ஏ, அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை இந்த ஏதாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டாரா? அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவு அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுங்கத்தா. தர்மத்துக்கு மனித தன்மைக்கு விரோதம் இல்லாமே ஆதரவு காட்ட வேண்டிய நிலைமையில தான் நான் இப்ப இருக்கிறேன். வேற வழி இல்லை. பொண்ணு சொத்து சந்தானத்துக்கு போகக்கூடாது. அவங்கிட்ட ஒரு பவர் அப் தானே எழுதி அந்த சொத்தை நாம வாங்கிக்கோ. அதுக்குதான் ஒரு வேலை செய்யணும். பயப்படாதீங்க, ராமுதான். ராமு,
செத்துட்டேன்னு அந்த சந்தானம் பய சொல்லி நம்ம குடும்பத்தையே செத்துட்டானுடா விஷயம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். பொண்ணுக்கும் படத்துக்கும் ஆசைப்பட்டு எந்த மனுஷனும் செய்ய முடியாத துரோகத்தை நீதான் அவன் சொல்லி செஞ்சிருக்கிறான். அவன் விடாமா? அவன் தான் பொண்ணுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் தான் ராமன் சொல்லி இருந்தாலும் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? மறுக்கல, நான் இறந்த செய்தி சொல்ல வந்தவன ராம போனாலும் பரவாயில்ல, பணம் கிடைச்சா போதுங்கிற பேராசையால நீங்க அவனை ராமவாரி கட்டாயப்படுத்திருக்கீங்க இல்லையா? இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் உங்களை தவிர வேற யாரால ஏற்பாடு செய்ய முடியும்? நேர்ல பார்த்து என்னுடைய இதயபூர்வமான ஆசையை சொல்லிட்டு நான் போக போறேன். வேணாண்டா டேய், வேணாண்டா. நீங்க வச்ச கொள்ளி உங்க எண்ணத்தையே சுட்டு பொசுக்கிடுச்சு. காந்தியோட பணத்துல இருந்து தள்ளி காசு நீங்க தொட முடியாது. எந்த காரணத்தை முன்னிட்டாவது காந்திக்கு தெரியாத அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல நினைச்சீங்க? உங்க உயிருக்கு நான் தான் ஏன ஜாக்கிரத. உயிருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறேன். நாகம்மா, என்னமா இன்னைக்கு என்னமோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா, நேற்று ராத்தி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? வைகை ஆத்துல நுங்கு நுரையமா புதுவெள்ளம் புரண்டுட்டு வர்ற மாதிரி. நல்ல கனவுதாமா. இந்தாங்க பூஜைக்கு நேரமாச்சு. நீங்களா? நீங்களா? ஆமா, இது பூவெல்லாம் கீழே கொட்டிட்டீங்களா? பரவாயில்ல, தெய்வத்தின் பாதத்துல தானே விழுந்தது. ஆமா, என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க. இது நீங்க தானே? நீங்க இறந்துட்டு தான் நினைச்சு உங்க பரத்தை வச்சு தெய்வமா அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பூஜைக்குரிய தெய்வம் எனக்கும் தெய்வம் தானே? தெய்வம் தெய்வமா இருந்தா தான் பூஜைக்குரியது. எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமா, அந்த விபத்துல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? எப்படியோ தப்பிச்சேன். ஆமா, அவ எங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து என் மனசார வாழ்த்திட்டு நான் இங்கிருந்து போயிடணும். இங்க எங்கேயுமே போக கூடாது. அவர் இப்ப வந்துருவாரு. உங்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? வாங்க உட்காருங்க, வாங்க. இருவரையும் வாழ்த்த வந்தேன். ஒருவரின் வார்த்தையிலேயே இருவருக்கும் நான் தெய்வமாகிவிட்ட செய்தி தெரிந்துவிட்டது. சந்தானத்தை ஒரு சந்தித்தான் சங்கடமான நிலைதான் ஏற்படும். சாந்தியிடம் உடனே உண்மையை கூறிவிடுவான். அதனால் ஏற்படும் விளைவு வேண்டாம் வேண்டாம். என் கதைக்கு நானே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். ராமு உயிரோட வந்து தன்னை கொலை பண்ணலாம்னு பாக்குறியா? ஏண்டா மோசடி புத்தி? மோசடி செய்யற புத்தி எனக்கு இல்ல. அப்ப எனக்கு இருக்கா? நீ பெரிய யோகியண்டா. ராமுவா மாறுன்னு ஏண்டா பாருங்க. என்னுடைய மனத்தரம் ஐயா, என்னுடைய மனத்தரம். என் ராமுவா மாற சொல்லும் போதே நினைச்சு ஏதோ பெரிய மோசடி பண்ண போறீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னபடி நடந்த எதுக்காக? சாட்சியோட உயிரை காப்பாத்துறதுக்காக. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமு எங்க? ராமு வந்த விஷயத்தை சொன்ன ஏதோ சாந்திய நீயும் பல்லாண்டு பல்லாண்டு வாடணும் ஆசீர்வாதம் விட்டுட்டு அவுட் ஆயிட்டான். ராமு ராமு, பாதியில வந்தவன் 10 லட்சம் ரூபாய் அச்சு தனியா வயிறு எரியுதே, வயிறு வயிறு எரிந்த Thank you.
ஐயோ இவர் என்ன வாங்க வாங்க கூட்டுங்க சீக்கிரம் நாம ரெண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர்களா உத்த நண்பர்களா பழகிட்டு வருவோமே அந்த நட்பின் மீது சத்தியமா சொல்றேன் நான் நிலபராசி ராமு என்று நம்புடா ராமு சந்தானம் எல்லாமே எனக்கு தெரியும் உண்மையான நட்பு என்னைக்குமே துரோகம் செய்யாது அப்பா இப்பதாப்பா என் மனசு நிம்மதியாச்சு இனிமே எனக்கு விடுதலை ஆண்டவா என் வேதனை தெரிஞ்சு ராமு மறுபடியும் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தியே உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்ப இவன் மனைவி போய் எல்லாம் உண்மைக்கு சொல்லிடுறேன் தயவு செய்து இனிமே மறந்தும் சாந்தியா என்னுடைய மனைவியை குறிப்பிட நீயும் சாந்தியும் தான் கணவனும் மனைவியுமா ஒன்னா வாழணும்னு நீதி கட்டளை என்னடா சொல்றேன் நானும் சாந்தியும் கணவன் மனைவியா முத முதல்ல சாந்திய மனப்பெண்ணா பார்க்க போனது நீதானே அவளுடைய மனக்கண்ணுல முத முதல்ல நீதான கணவனா தெரிஞ்சிருக்க முடியும் அந்த இயற்கையின் சட்டத்தை மீறி இறையில வந்த நான் தான் அவர் கணவன் ஏற்பட்டதான் இவ்வளவு நடந்திருக்கு அதனால நீதான் அவளுடைய கணவன் ராமு செய்தியா நீ இறந்து போயிட்டதான் நினைச்சு ஒரு பெண்ணுக்கு பார்வை கொடுக்கறதுக்காகவும் அவ உயிரை காப்பாத்துறதுக்காகவும் உள்ளத்துல சகோதரியா நினைச்சு உடத்தால மட்டும் நான் தான் ராமுன்னு சொன்னதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் அணுகுணுவா செத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரமே இப்படி ஒரு பாவத்துக்கு நாளாக்குறியா ஐயோ இது பாவம் அல்ல சந்தானம் உன்னுடைய கணவன் ராமு மனவரையில உட்கார்ந்து போட்டு தாலி கட்டான நீ ஆனா அந்த புனிதமான பொறுப்பை மறந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவனு நான் தானே அதுக்கு ஈடுகட்டத்தான் அவளுக்கு எப்படியும் வாழ்வு கொடுக்கறதுன்னு புரிய உட்கார்ந்துருக்கேன் உன்ன மன்றாடி கேட்டுக்கிறேன் நீ மறுக்காம அவளை ஏத்துக்கத்தான் உனக்கு எல்லாம் பைத்தியமா நீ என்ன பேசுற பெண்ணுக்கு பெருமை அளிக்கிற நாடுடா இது அதனாலதான் சொல்றேன் உலகத்தையே பார்க்காத இருளடைஞ்சு போயிருந்த சாந்திக்குத்தான் நான் தாலி கட்டினேன் ஆனா பார்வை கிடைச்ச ஒளிமயமான சாந்தி உன்ன கணவனா பார்த்து தன்னுடைய துணைவனா ஏற்பட்டிருக்க இது உலகமும் ஒத்துக்குச்சு அதுக்காக நான் கணவனாயிட முடியுமா நாடகத்துல ராஜாவேஷம் போறதெல்லாம் ராஜா ஆயிட முடியுமா நீ நடிச்சது நாடகமா இருக்கலாம் ஆனா சாந்தியை பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் ரொம்பதான் இப்ப நீ கணவன் இல்ல நான் தான் கணவன் சொன்னான் ஊரா நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவான் அது மட்டுமல்ல தாலி கட்டாத ஒருத்தர் இதுவரைக்கும் மனப்பூர்வமா கணவன் நினைச்சிட்டு இருந்தோமே புனிதமான பெண்மைக்கே மாசு கற்பிச்சிட்டோமே நினைச்சு சாந்தி தற்கொலை பண்ணிக்கோளை தவிர இதை ஏத்துக்கவே மாட்டேன் அதனால சந்தானம் இன்னையில இருந்து நான் தான் சந்தானம் நீதான் ராம் இதுல இருந்து யாரு மாறுபட்டாலும் சரி சாந்திய பிணமா தானே பார்க்க முடியும் ஏற்பாட்டுக்கு நான் சம்மதிக்கவே முடியாது யார் எப்படி போற எனக்கு அப்படின்னா இதுவரைக்கும் பொய்யா செத்திருந்த நான் உண்மையிலேயே சாக வேண்டியதுதான் ராமு என்னுடைய சாவுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லிடு அதை கேட்டுட்டு அவளை சாகட்டும் வேண்டாம் யாரும் சாக வேண்டாம் நான் செத்து போறேன் அதுலயும் பிரயோஜனம் இல்லையே நீ செத்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச சாந்தியும் சாகத்தானே போறான் சந்தானம் இல்ல ராமு எப்படி பார்த்தாலும் சரி சாந்திக்கு கணவனா இருக்கிறத தவிர வேற வழியே ராமு ராமு ஏண்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற வேண்டாம் ராமு Thank you.
கீழே வருகிறேன். தாழ்வுக்காக அல்ல, கேள்விக்காக. எங்குமே யாருமே கேட்டிருக்க முடியாத கேள்வி. ஒரு பெண்ணுக்கு தாடி கட்டியவன் கணவனா, அல்லது சந்தர்ப்பத்திற்காக கணவனாக காட்சி அளித்தவன் கணவனா? நான் அவன் கணவன் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவன்தான் அது என்பதை அவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். பாவம் அந்த பெண். அவன்தான் அத்தான் என்பதும், அவன் செத்தான் என்பதும், திரும்பி வந்தான் என்பதும் அவள் உள்ள மரியாதை. அவன் இருக்க நானா, நிலவிருக்க நிழலா, தெய்வம் இருக்க வரும் கல்லா? இதோ பச்சை கொடி சுவற்றின் மீது படர்ந்திருக்கிறது. ஏன் அதற்குரிய கொழுக்கம் இல்லை? அதனால் ஒட்டாத உணவு வேறு ஒட்டாத நீர்ச்செடியைப் போல் எனக்கும் அவளுக்கும். சொன்னால் மானம் போகும், சொல்லாவிட்டால் என் உயிர் போகும். உயிர் போகட்டுமே, போகட்டுமே. சிக்கித் தெரியாத என் உயிர் போகட்டுமே. பண்பாடே இல்லாத இந்த நாடகம் அழியட்டுமே. என் உயிர் போகட்டும், என் உயிர் போகட்டுமா? வேதனை தாழாது நான் இறந்தால் என் உடல் பழி சுமக்கும். அவள் விதவையாவார். இல்லை இல்லை, அவளும் அவள் என் நண்பனின் உடமை. அவளை காப்பது எனது கடமை. இருதலை கொள்ளி போன்ற நிலைமை. எனக்கு துணையாயிருப்பது என் சிந்தனை ஒன்றுதான். அதுவும் தூங்காத சிந்தனை, அதை தாங்காத இதயம். இதயமே உனக்கு இதயம் இல்லையா? இதயமே உனக்கு வடிவம் தான் இல்லை. ஆனால் வடிவம் உள்ள மனிதர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறாய், ஆட வைக்கிறாய். மனித வாழ்க்கை வழுக்கு நிலங்களை படித்திருக்கிறேன். தலைக்கு விழுந்தாலும் உருக்கி எழுந்து நடைபோட்டு முன்னேற வேண்டும் என்பதையும் படித்திருக்கிறேன். ஆனால் முன்னேறும் இடம் பள்ளத்தாக்காக இருப்பது தெரிந்தும் காலடி எடுத்து வைக்கின்ற முட்டாளம் உண்டா? இதோ நான் இருக்கிறேனே. இரக்கம் உள்ளது. இரக்கம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் எல்லோருடைய சோதனைக்கும் பரியாடாகிறேன். கேட்கோ, எல்லோரும் இருக்கிறீர்கள். இதற்கு வாய் சொல்லுங்கள். நீ நடிக்க தொடங்கிய நாடகம் நல்ல கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நாடகம் இப்போது முடியாதாம். நண்பன் ராமு சொல்லிவிட்டான். பிறகு நீ எப்போது இதிலிருந்து மீள்வது? சிரி சிரி. அது அது இறைவா, திருமதியை கொடுத்தால் மனிதர்கள் உன்னை மறந்து விடுகிறார்கள். உன்னை மறக்காமல் இருப்பதற்குத்தான் எப்படி எங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறாயா? இறைவா வீட்டுல முடிஞ்சது.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கௌரி நோம்பு. வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சாந்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சந்தானத்தோட வெளியே போறோம். வாடா ராம, கோயிலுக்கு போயிட்டு வரா. பிரார்த்தனை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமாண்டா, கௌரி நோம்பு அன்னைக்கு கணவரோட கோயிலுக்கு போனா மாங்கல்யத்துக்கு நல்லது, சாகும்போது மஞ்சள் குங்குமத்தோட சாகலான்னு சொல்லுவாங்க.
எவ்வளவு நேரம் ஆச்சு? வரா விட்டு வேற மாச்சு, வரண்ணா வரா. யார் ராமுவ பார்க்க வந்தீங்களா? இல்ல, உங்களை பார்க்கதான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை பத்தி முழு விவரமா தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன பத்தியா? என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நான் ஒரு துர்பாக்கியசாலி. நான் அதை கேட்கல. உங்களுக்கு அவருக்கு எந்த வகையில நட்பு, என்ன உறவு? நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அவர் உங்களை உயிரோட பார்த்த பிறகு சந்தோஷப்படாம வேதனைப்பட்டுகிட்டு இருக்காரே, அந்த வேதனைக்கு காரணம் என்ன? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. என் நேரம் உங்களை பார்க்கத்தா ஒரு குற்றவாளிய போல நடிக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு அவர் ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாருன்னு நல்லா தெரியும். அவர் செய்த தவறு என்ன சொல்லுங்க. இல்ல, அவன் ஒரு தவறு செய்யல. இறந்தவன் இறந்தவனாகி எங்கேயாவது போகாம நான் இங்க திரும்பி வந்ததுதான் பெரிய தவறு. ஏதோ கற்பனை பண்ணிட்டு கேக்குறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. கணவனுடைய மன கஷ்டம் மனைவிக்கு தெரியாதா? இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். தயவுசெய்து என்ன கேட்காது. நடந்ததை சொல்றதுனால இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து இப்ப எப்படி எப்படி எல்லாமோ மாறி போச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். மறந்து நீங்க நிம்மதியா இருக்கீங்க. அவரால மறக்க முடியாமத்தான் அனல்ல விழுந்த புழு போல துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சா அவருடைய மனவேதனை போக்க நானும் முயற்சி பண்ணுவேன். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. வேண்டாம், எதையும் தைரியமா ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லாதால வீணா மனச போட்டு கெடுத்துக்கிறா ராமு. நீங்க பேசுறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு. வெளிய சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய கொந்தளிப்ப உள்ளத்துல போட்டு அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அவரால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை ஈடு செய்ய நான் தயாரா இருக்கேன். அதுக்காக நீங்க எவ்வளவு பணம் விரும்பினாலும் அதை உங்களுக்கு கொடுக்க நான் சித்தமா இருக்கேன். ஏற்கனவே பணத்தை வச்சு போராடினதுனாலதான் என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு பணத்தால மட்டுமில்ல, உலகத்துல வேற எந்த பொருளை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அது அன்பாலும் மனித தன்மையாலும் நானே ஈடு செய்திருக்கேன். அப்படியா? ஆமா, ராமு உத்தமன் நல்ல மனமும் தியாக சிந்தனையும் உள்ளவர். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த ஒரு விஷயத்த எனக்கு பெரிய பாதகம் செய்திருப்பதாக ராமு கருதுறா. அத தியாகம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் நடந்தது. நான் மறந்த மாதிரியே ராமு மறக்கிற நல்ல நாளத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றி. என்ன உங்க உடன் பிறந்த சகோதரியா நினைச்சு நீண்டு அவரை சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்களை என் வாழ்நாளெல்லாம் மறக்கவே மாட்டேன். நான் வர்றேங்க. என்ன? உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. என்னுடைய ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வர்ற தப்பு இல்லையா? தனியா வரணாதான் தப்பு. நான் தான் கூட வரேன். அப்புறம் என்ன? புறப்படு புறப்படு. ஐயோ, தாலி கட்டாம எப்படி ஓடுறது? ஓட ஓட தாலி கட்டிக்கும். போ போ. நான் துணிய மாத்திரம் சுத்திட்டு வராத. முக்கியமா மணி தேவை. நான் தொட்டாதான் கையாடல், நீ தொட்டாத பேரே வேற. பரவாயில்ல முள்ள, இரு இரு, போற ஒண்ணு காயிடம் போடுறோம். நாங்க ரெண்டு பேரும் ஓடிட்டோம், எங்களை தேடாத. வீசராசி எங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை பிறக்க போகுது. நிச்சயமா சொல்றேன், குழந்தை உண்ண மாதிரி இருக்காது, நல்லா அழகாவே இருக்கும். வம்ச விருத்திக்காகத்தான்ப்பா இந்த குழந்தை. ஆனா ஒண்ணு ஞாபகம் முறையா கூட உன் சொத்தை இது வேலை எழுதி வச்சிடாத. எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை. இங்கிருந்த வாக்குலயே அங்க இருக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை விடு. கூஞ்ச துரை வந்தவன சுவையு காஞ்சிக்குவாரு ஆடுவாரு. இது வேற தேவையா இருக்கு. எங்க கழிச்சிட்டீங்க? உங்க அப்ப கடக்குறான் கீழே, கை ரெண்டையும் கழட்டி விட்டேன். ஒண்ணு வேற பாதியா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளாரியா ஓடுற, வெளியே போய் தானே ஓடணும்னு சொன்னேன். இங்க இருந்து நடந்து போவோம். போகும்போது யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. அப்படி நடக்கணும். எங்க அப்படி
திருச்சியில் இருக்கிற எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா, உடனே பரவட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த நிலைமையில அவன் எப்படி போக முடியும்? அதனால நானே போயிட்டு வந்தாரு. இதப்பா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் கண்ணை எவ காக்கிறது போல நீ அவரை காப்பாற்றும். என்னடா சொல்ற? அந்த பொண் தன் கணவனை பார்த்தது இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீயும் அவனும் ஆளையும் பேரையும் மாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துடுமோன்னு பயந்துதான் அந்த கடவுள் ரெண்டு மனிதர்களை ஒரு மாதிரி படைக்கிறது இல்லை, ரெண்டு கைரேகை கூட ஒன்னா இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கும் போது இது என்ன பயங்கரமான கொடுமை? வயிற்ற பிறந்த பக யாருக்காவது துரோகம் செய்வாதா? சாத்திய இது வரைக்கும் உடல் பிறந்த சகோதரியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நிறுத்தடா, ஊரறிய அவளுடைய கணவனா இருந்துகிட்டு அவ என் சகோதரின் தர்மமா பேசுறேன் துரோகி. அம்மா, இது ஏன் தப்பு இல்லம்மா, ஏன் தப்பு இல்ல? சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு பால் விட்டும் போது போரட்டும் போது மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையானட பிற துன்பத்தை தன் துன்பமா ஏற்றுக்கணும்னு எனக்கு நல்ல வார்த்தைகளையே சொல்லி சொல்லி வளர்த்த பாரு. அதன்படி நான் நடந்ததால எனக்கு ஏற்பட்ட வேதேம்மா இது. வேதே, இதுதானா நல்ல செயல்? இதுதானா பிறருக்கு செய்யும் உதவி? மாற்றான் மனைவிக்கு கணவனாக போகும் கைவனை பெற்றெடுத்த பாவின்னு ஊத்து ஊற்றுவதை விட பிள்ளை பெறாத மலடிங்கிற அவச்சொல்ல எவ்வளவோ சந்தோஷமா கேட்டிருப்பேன். அம்மா, அம்மா, நான் உனக்கு அம்மா இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாது. நடந்தது தெரிஞ்சா சாந்தி செத்து போயிடுவாளோ நினைச்சு நானும் ராமும் உண்மையை சொல்லாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்மா. நீ ஏன் அதை தவறுன்னு சொல்றியே? அம்மா, என்ன நடந்தாலும் சரி இப்ப போய் உண்மையை சொல்லிட்டு. உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருக்கு, அப்பா கிட்ட முன்கூட்டியே நம்ம விஷயத்த சொல்லாததுனாலே பெரிய விபரீதமே நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சுக்க, உங்க அப்பா உனக்கு வேறொரு மாப்பிள பாத்திருப்பாரு, நீ பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன், உடனே உன்னை திருச்சியில இருந்து மெஜிரா கூட்டிட்டு வந்துட்டாங்க, அதானே நடந்துச்சு? மல்லிகா, உங்க அப்பா உனக்கு பார்த்த மாப்பிளையும் எங்க அம்மா எனக்கு பார்த்த பொண்ணும் நீயும் நானும் தான். என்ன விட அவகிட்ட விஷயத்தை நீதான் பக்குவமா எடுத்து சொல்ல முடியும். உடம்பு சுகம் இல்லாம இருக்கிற தன் கணவருக்கு தான் சாந்தி பண்ணிவிட செய்யற, அப்படியே இருக்கட்டும். அது எப்படி சாந்திக்கு தெரியும்? இத பாரு, அவன் கொஞ்சம் அவசரக்காரன், நான் அங்க போகலன்னா அவன் எங்கேயாவது போயிடுவான். நான் வரல, நீ போய் சாந்தி கிட்ட பேசி அவளையே உண்மையை தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்து, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல சரி, நீ கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். என்னங்க, இங்க வாங்குங்க, வரீங்களா இல்லையா? என்ன பெரிய வேடிக்கை பாக்குறீங்க? சுந்தரி, ஒரு சின்ன பையன் சைக்கிள் விட்டு இறங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அந்த பையனை யாருமே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான், 24 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்டுதா அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், இறங்காதா உடப்பேன் அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த பையனை அப்படியே விட்டு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க போல் இருக்கு. ஓட்ட சுத்தமா குடிச்சிருக்கானோ? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அது வரைக்கும்? என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எவனோ ஒருத்தன் பின்னால தள்ளு தள்ளுன்னு முதுகுல இடிச்சா முடிவு இதை தூக்கணும்.
கைலாசம் இறந்து போனதா இப்பதான் கேள்விப்பட்டேன். வருத்தப்படாதீங்க, உங்க அப்பா
உனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. கண்ணிறைந்த கணவனையும் கணக்கில்லாத செல்வத்தையும் இல்ல வச்சிட்டு போயிருக்காரு. உனக்கு என்னமா குறை? உடம்பு எப்படி இருக்கு? ஏன் படுக்க விட்டு எழுந்திருச்சேன்? இருக்கட்டும், அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா அம்மாவுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. நீ எங்கடா பொறுத்த? இனிமே வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏன்? இங்க கல்யாணத்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரியவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. சாந்தியுடைய கனவை நான் தாங்கிற முறையில பேச ஆரம்பிச்சாரு. சாந்தியும் பக்கத்துல இருந்தா என்னால ஒண்ணும் பேச முடியல. சாந்தி என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன். இனிமே நான் வீட்டுல இருந்தா தப்புன்ட்டு வெளியே கிளம்பிட்டியா? புறப்படுறா. இங்க எனக்கு என்ன வேலை? நானும் வர்றா. ரெண்டு பேரும் எங்கேயா? அந்த சந்தானம் தான் ஏமாத்திட்ட. இல்ல சந்தானம் திருச்சி. இங்க தங்கியிருந்த ஒரு பேர் கூட சந்தானம். ஊரும் திருச்சிதான். ஒருவேளை அவரா இருப்பாரோ? ஐயோ, இன்னைக்கு வேணும் வீட்டை விட்டு வெளியே போனாரு. இப்ப என்ன செய்யறது? மல்லிகா நீ கவலைப்படாது, எதுக்கும் அக்கா வந்துருக்கும். அப்பாடா, இனிமே கவலையப்படாது. நான் நினைச்ச மாதிரியே அத்தான் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனடியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல சாந்தி, எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இல்லை. போடி பைத்தியக்காரி, உன்னை காதலிச்சு கைவிட்டவரு நல்ல வேலையா எங்க அத்தானுக்கு உயிருக்குறா நண்பரா இருக்காரு. அதனால அவர்கிட்ட சொல்லி திருமதி மல்லிகாவுக்கும் திருவாளர் திருச்சி சந்தானம் அவர்களுக்கும் கூடிய சீக்கிரம் இனிதே திருமணத்தை முடித்து வைக்கிறேன். இது உறுதி உறுதி உறுதி. போதுமா? இந்த வருஷத்துல ஒரு வாரத்துக்கு கூட பேச மாட்டேங்கிறீங்களா? உன் நண்பரை வீட்டை விட்டு கோபம் சொல்லிட்டேங்கிற கோபம் தானே? கோபமா? உன்னை கோச்சுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இது உன் வீடு. ஏன் தான் இப்படி பிரிச்சு பேசி என்ன கொள்றீங்க? உங்க நண்பர் வந்ததுல இருந்து உங்க குணமே மாறி போச்சு. அவர் இங்க இருந்து போனாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா, நீங்க கோபப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. உங்க நண்பரை உத்தமர் உயர்ந்தவர்னு சொல்லுவீங்களே, அவர் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்திருக்காரு தெரியுமா? சாந்தி, அக்கிரமத்தின் செயல் சந்தானத்தின் நிழல கூட தொட முடியாது தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, அப்படிப்பட்ட நல்லவர் தான் என்ன பெண் பார்க்க வந்து என் தோழியை பார்த்து காதலிச்சு கைவிட்டார் போல இருக்கு. என்ன சொல்ற? உண்மைதான். தான் நீங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நான் அவரை பார்த்துட்டு எல்லா விவரத்தையும் மல்லிகா விட சொன்னான். மல்லிகா? ஓ அத்தா, யோஜனை பண்ணாதீங்க. உடனடியா உங்க நண்பருக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணத்தை முடித்து வைக்கணும். நாம போட்ட பிளான் கரெக்ட். ஆமாங்க, திருவாளர் சந்தானம் அவர்களுக்கும் திருமதி மல்லிகாவுக்கும் திருமண உறுதி உறுதின்னு சாந்தை கையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கா. வெரி குட், வெரி குட். மல்லிகா, நம்ம சிக்கல் எல்லாம் போக்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ ராமுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாந்தி சொல்லிடு. சும்மா நானும் ராமு கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். அவர் எப்படி சம்மதிப்பாரு? சாந்தி கிட்ட உண்மையை சொல்லி உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இதற்கான வேற வழி இல்லடா. கடவுளா கருள் செய்துதான் சாந்தி மூலியமா இந்த ஏற்பாடு பண்ணிருக்குன்னு சொல்லி அவகிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வர்றேன். கல்யாணத்து அன்னைக்கு எங்க அம்மா இந்த சிக்கலுக்கு எல்லாம் காரணமா இருந்தாரு. பரமசிவம், பரமசிவம், அவன் எல்லாரும் வந்திருப்பாங்க. ராமு மனமேடையில மணமகனா உட்காந்துட்டு இருப்பான். சாந்தி வந்த கல்யாண பெண்ணா கூட்டிட்டு வருவாங்க. நீயும் செத்து போயிடியோ நினைச்சுதான் ராமுவா கொஞ்ச நாளைக்கு இறப்பான்னு ஏற்பாடு பண்ணவன். அதான் முடியவே முடியாதுன்னா. ஆனா நீ எங்க செத்து போறியோ நினைச்சு இந்த வேலை செஞ்சேன். உனக்கு கண் வந்த பிறகு ஆண்டவரே நமக்கு துணையா இருந்து உன் சேலையில நெருப்பு பிடிக்க வச்சு 40 நாள் விரதம் இருக்க வச்சது. அதுக்குள்ள நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் நினைச்சேன். ஆனா ராமு வந்துட்டான். அவன் தான் உன்கிட்ட உண்மையை சொல்லாதபடி என்ன தடுத்தான். ஆமா சார், உண்மையை சொல்லியிருந்தா இதுவரைக்கும் வேற ஒருத்தர கணவனா நினைச்சிட்டு இருந்தேன்னு உயிரை விட்டுறியோன்னு பயந்துதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன்? நான் எப்படி இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுவேன் நினைச்சுட்டு இருக்கும்போதுதான் மல்லிகா வந்தான். நான் அவளு பேசிதான் இத போ ஒரு ஏற்பாடு செய்து உன்கிட்ட உண்மையை சொன்னாதான் நீ சம்மதிப்பேன் நினைச்சு நான் இதை செய்தோம் சார். ஆமா சார், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை நீ ஏற்பாடு செய்தியும் அப்படித்தான் அவங்களும் உனக்காக இந்த காரியத்தை செய்திருக்காங்க. இதை நீ ஏத்துக்கலாம்.
எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் வரேன். மதியா அத்தா, உங்களை எனக்கு யாருன்னு புரியாத நிலையில் நான் உங்களை தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எப்படி கரெக்டானே? என்ன பேசாம இருக்க, மணவரையில இந்த மாதிரி பேசாம உட்கார்ந்து இருந்து அவன் தாலி கட்டிட்டு போயிடுவான் தெரியுமா? ஆண்டா மேல பாரத்தை போட்டுட்டு உடனடியே அதை செய்யறது தவிர வேற வழியே இல்லை. எனக்கு பரிபூர்ண சம்மதம். எங்க அண்ணன் போன பிறகு மல்லிகாவை எத்தனை இடத்துல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, அவளுக்கு ஒரு இடத்துல கூட வாழ்த்து படைத்து அவ ஆசைப்பட்டவருக்கே நீ முடிச்சு வைக்க. அந்த மீனாட்சி திருவையில நீ ரொம்ப நல்லா இருக்கு. மல்லிகாவுக்கு நான் உயிர் உயிரா பழகிறதுனால நானே பெண் வீட்டுக்கு பெண் வீடாவும் மாப்பிள்ள வீட்டுக்கு மாப்பிள்ள வீடாவும் இருந்தேன். ஏன் செலவிலேயே எங்க வீட்டுலயே கல்யாணத்தை செய்யலாம்னு இருக்கு. நீ மகராசியா இருக்கணும்மா, உன் இஷ்டம் போலவே செய். ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான சுமுக கல்யாண ஸ்ரீமத் வேங்கடநாதாய ஸ்ரீவாசாய மங்களம். கணப்புல கணப்புல உடனே புறப்பட்டு வரும்படி தம்பி கடலாசி போட்டிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்பவே புறப்படுறது ஏற்பாடு செய்யுங்க. சரிம்மா. ஒரு பாவத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரோ அந்த பெட்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்கிறோ இல்ல கூட்ட மாத்திரம் விட்டுட்டு போயிருக்கிறாரோ? தொடர்ந்து பாத்தியா பெட்டிய? என்னுடைய தோழிக்கு திருமணம் நடக்க போகும் நல்ல நாள், அந்த மங்களகரமான நல்ல நாள் எனக்கும் புதுவாழ்வு கொடுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு நடந்திருந்தால் எல்லாத்தையும் மன்னிச்சு மங்களகரமா நடத்தி வைக்கணும் தாய். உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன்?
உலகத்துல எங்கேயுமே நடக்க முடியாத தவறு நடந்து போச்சு. ஆள் மாறாட்டம் பண்ணி இவன் வாழைய போராடிட்டாங்க. நான் அதுக்கு நான் தான் அருகதை இல்லாதவன். தெரிஞ்சுக்க முடியாத நான் தான் பாவி ஆயிட்டு. எனக்கு தாலி கட்டவர் நீங்க யாருன்னு கேட்டு அவர் மேல பழைய சுமத்து. ராம உத்தமன் நல்ல மனமும் தியாக சிந்தனையும் உள்ளவர். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு பெரிய பாதகம் தெரிந்ததாக ராமு கருதுறான். அத தியாகம்னு நான் நினைக்கிறேன். இங்க செஞ்சது தியாகமா இருக்கலாம். ஆனா நாம் பெண் இல்லையா? எதுவுமே எனக்கு தெரியலன்னால் மனசால மத்தவரை கணவரா நினைச்சு என் கற்புக்கே கழகத்தை உண்டாக்கிட்டேனே. இனி எந்த முகத்தோட இந்த உலகத்தை பார்ப்பேன்? இந்த உலகத்தை பார்ப்பேன். அப்பா அப்பா, உங்க மகளுக்கு வாழ்வு கொடுக்க படாத பாடுபட்டு எனக்கு பார்வை வரணும்னு துடிப்பீங்கல்ல? எனக்கு பார்வை வந்துடுச்சுப்பா, வந்துடுச்சு. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமே இனிமே என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு. கடைசியில் தெய்வமே உங்களை ஒன்று சேர்த்து
சந்திக்க வேண்டும் அம்மா, சாந்திக்கு சாந்தி அவள் தலைவனுக்கும் மனச்சாந்தி, ஏந்தி வந்த உயிர்களுக்கும்